கிறிஸ்து எங்கெல்லாம் இறங்குறாரோ அங்கெல்லாம் என்ன நடக்கும் தெரியுமா? எது அவமானமா இருக்குதோ அதையே மரியாதையா மாத்திருவார். இந்த உலகம் வந்து உங்களை பரிதாபப்படுத்தி கேலி பண்ற மாதிரி கடவுள் வைக்கல. என்ன இதானாலும் அவர் பார்த்திரர் என்று வாழ்வதற்காக அவர்களை அழைத்திருக்கிறார். இன்பம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இயேசு எனக்கு இன்பமானதால் என்னை துன்பப்படுத்துவதற்கு இந்த உலகத்தில் ஒரு காரியத்திற்கும் அதிகாரம் இல்லை. அது தன் வல்லமையை இழந்திருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் ஒன்னத்தையுமே பெறாம இருந்தா கூட கொடுக்கிற அளவிற்கு அவர் பாத்திரராக இருக்கிறார். எவ்வளவு வேணாலும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு என் கதாநாயகர் பாத்திரராக இருக்கிறார், என் கத்தர் பாத்திரராக இருக்கிறார். அவருக்காக நான் இன்னும் செய்வேன், இன்னும் செய்வேன். கத்தரை விசுவாசிப்பதன் மூலம் இந்த உலகத்தை சொந்தமாக்கவும் முடியும். கத்தர் மேல வைக்கிற அன்புக்காக இந்த உலகத்தில் சிறந்ததை விட்டுவிடவும் முடியும். லவ் இஸ் த கிரேட்டஸ்ட் லா மை ஃப்ரெண்ட், இஸ் த கிரேட்டஸ்ட் லா. உங்களை பாத்திரராக கண்டார், உங்களை தகுதியாக கண்டார், உங்களை மேன்மையாக கண்டார். ஆகையாலதான் இறங்கினார். உன்னை காக்க நான் எந்த அவமானத்தையும் சந்திக்க என் அன்பிலே என் பார்வையிலே நீ பாத்திரன். அவருக்காக என்னமும் செய்வதற்கு அவர் பாத்திரராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரராகவில்லை. காத்திருப்பு கூட இன்பமானதா மாறும் நேசம் உங்கள் உள்ளங்களில் இருக்கும் பொழுது. அன்பு ஒரு காலம் தோற்காது. லவ் நெவர் ஃபெயில்ஸ். நான் ஒரே ஒரு கீ தான் என்னைக்கு, ஹி இஸ் வர்தி. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் பாத்திரர்? ஆமென். எல்லாம் சொல்லுங்க அவர் பாத்திரர். ஆமென். எஸ். சில காரியங்களை எப்படி சொல்றதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கிறது. ஹி இஸ் வர்தி. He is worthy. ஒரு ஸ்திரீ விலையேற பெற்றதை உடைத்து ஊத்தினாள். அவளுக்கு என்னன்னா அவர் அதற்கு தகுதியானவராக அவள் பார்த்தாள். அவ்வளவுதான், அவர் அதற்கு பாத்திரராக அவள் பார்த்தாள். He is worthy. எல்லாரது வீண்னாங்க, எல்லாரது வேஸ்ட்னாங்க. ஆனா அவளுக்கு அப்படி தெரியல. அவ அப்படி பார்த்தானா, அவர் பாத்திரர், அவர் தகுதியானவர் எல்லாவற்றுக்கும் என்று பார்த்தார். எஸ், ஹீ இஸ் வர்தி. நம் காத்திருப்புக்கு அவர் பாத்திரராக இருக்கிறார், நம் நம்பிக்கைக்கு அவர் பாத்திரராக இருக்கிறார். அவருக்காக காத்திருக்கலாம், அவருக்காக அவர் மேலே நம்பிக்கையோடு காத்திருக்கிறதுக்கு அவர் பாத்திரராக இருக்கிறார். சில சொல்லும்போது சொல்லுவாங்க, இவங்களுக்காகலாம் என்னால் இவ்வளவு நாள் என்ன பண்ண முடியாது, வெயிட் பண்ண முடியாது அப்படிம்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி பேசுறது? கேட்டிருக்கீங்களா, இவங்களுக்காக நான் ஒரு நாள் வெயிட் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய காத்திருப்புக்கு நீ தகுதியான ஆள் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆனால் நாம் சொல்கிறோம், வெயிட் பண்ணலாம், அவருக்காக வெயிட் பண்ணலாம். ஏன்னா என் காத்திருப்புக்கு அவர் தகுதியானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நாம் இந்த வருடங்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். ஏமேன். கத்தரை நம்பி அவருக்கு காத்திருந்து அவருடைய அவர் மேல நோக்கமா இருந்து வாழ்ற வாழ்க்கை போல ஒரு இன்பமான வாழ்க்கை, ஒரு மேலான வாழ்க்கை எதுவுமே கிடையாது. பாருங்க, இது அவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்வு, இது அவ்வளவு அற்புதமான ஒரு ஜீவிதம். மதத்திலே அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரமே இதை அனுபவத்திலே என்ன பண்ணுறாங்க, அனுபவிக்கிறாங்க. பட் அதனால தான் அடிக்கடி சொல்வேன், இட் இஸ் நாட் அ ரிலீஜியன், இட் இஸ் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட். இது ஒரு மதம் கிடையாது, இது கடவுளுக்கும் உங்களுக்கும் ஏற்படுகிற ஒரு தனிப்பட்ட அனுபவமாக இருக்கிறது, உறவாக அது இருக்குது. பாருங்க, மதம் தேவையில்லை அந்த உலகத்தில், அது நிறைய இருக்குது, நிறைய பேர் அது பிடிச்சிருக்கு. ஸோ நமக்கு உறவு தான் பிடிச்சிருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ தேவன் வந்து அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் நம்மளை கூப்பிடுறாரு. இது புரியுமென்றால் வாழ்க்கையில் எதையும் நீங்கள் கடந்து செல்வீர்கள். ஆமென். எப்பேற்பட்ட சவால்கள், எப்பேற்பட்ட சேலஞ்சஸ் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும்,
இப்படிப்பட்ட அன்பின் பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கும் பொழுது நீங்கள் கடக்க முடியாதுன்ட்டு எதுவுமே இருக்காது. எல்லாத்தையும் கடந்து போவீங்க. கடலை கூட தரையில் நடப்பது போல் என்ன பண்ணுவீங்க, நடந்து போவீங்க. தேவன் அவ்விதமான பலனை கிருபைகளை உங்களுக்கு கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். எஸ். ஒரு முறை அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருந்தார்கள். அப்போ என்ன பண்ணாங்க, எதிர்ப்பு செய்கிற சில நபர்கள் அவங்கள பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, துன்பப்படுத்துகிறதை நம்ம என்ன பண்ணுறோம், அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே வாசிக்கிறோம். அப்படி அவங்கள துன்பப்படுத்தினாங்களாம், கஷ்டப்படுத்தினாங்களாம். ஆனால் அப்படி துன்பப்பட்டு கஷ்டப்பட்ட அவர்கள் என்ன ஃபீட்பேக் சொன்னாங்க அப்படிங்கிறது பாருங்கள். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் ஆக்ட்ஸ் சாப்டர் 5 40 பாருங்க, 40வது வசனம். என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸுடைய நேம், இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் பேசப்படுகிறது, பிரசங்கிக்கப்படுகிறது, அதிசயங்களும் அற்புதங்களும் அங்கே என்ன பண்ண ஆரம்பிக்குது, நடக்க ஆரம்பிக்குது. அந்த எதிர்ப்பாளர்கள் ஒன்றை கண்டுகொண்டார்கள், என்ன அப்படின்னா, இவங்க எல்லாம் செய்கிறதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒன்று தான், அது இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமத்தை பற்றி மட்டும் என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்கப்பா அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டாங்க பாருங்க. ஆனால் இவங்க அப்படிப்பட்ட கண்டிஷனுக்கு அப்புறம்தான் இன்னும் ரொம்ப நாமத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. பார்த்தப்பா சொல்லுங்க, இந்த மாதிரி பிடிவாதமாக இருக்கணும். கூப்பிடாதன்னா கூப்பிடுவேன். கிறிஸ்தவங்களான பிறகு பிடிவாதத்தை விட்டுறக்கூடாது, பிடிவாதத்தை வேற மாதிரி ஆக்கிடணும். ஆமென். இவங்க அந்த மாதிரி ஆட்கள் பாருங்க, அப்போஸ்தலர்கள் அந்த மாதிரியான ஆட்கள். 40வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவர்கள் அவருடைய யோசனைக்கு உட்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து மாலை மரியாதை போட்டு, அப்படி இல்லை, அப்போஸ்தலரை வரவழைத்து அடி பின்னிட்டாங்க, அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். ஒரு அடி கொடுக்குறாங்க, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, விடுதலை ஆக்கிட்டாங்க. இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள் பாருங்க, அடி கொடுத்து இவ்வளோ பண்ணி விடுதலை பண்ணிக்கிறாங்க, சரி எப்படியோ பெயில் கிடச்சிச்சு நம்ம போயிடுவோம், இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் இல்லை பாருங்க. இவங்க வேற மாதிரியான ஆட்கள், அடிக்க அடிக்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஒரு காமெடியில் வந்து இந்த வடிவேல பனிஷ் பண்ணுவாங்க, பனிஷ்மெண்ட், அவன் இந்த தண்ணி அடித்தா தவிங்க என்ன பண்ணிடுவான், உண்மையெல்லாம் சொல்லிடுவான்னு தண்ணி அடிப்பாங்க, அவன் இங்கே அடிங்க இங்கே அடிங்க இந்த பக்கம் அந்த பக்கம் அடிங்க அப்படிமா, அப்புறம் திடீர்னு பார்த்தா துணிந்து வச்சுக்கிட்டு இருப்பான். கடைசியில் அவன் சொல்லுவான், வர வர இப்போ பனிஷ்மெண்ட்லாம் ட்ரீட்மெண்ட்டாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறான். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நாள் அந்த பக்கம் ஒரு குடைச்சல் இருந்தது, உங்கள் பனிஷ்மெண்ட்டுக்கு அப்புறம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, கரெக்ட் ஆயிடுச்சு அப்படிமா. இவங்க அந்த மாதிரி ஆட்கள் பாருங்க, கூப்பிட்டு அடிச்சிருக்காங்க. அதாவது இந்த ப்ரோசிக்யூஷனை கூட எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத நம்ம கற்றுக்கணும். எல்லாம் சொல்லுங்க, எதிர்ப்புகளை எப்படி எதிர்கொள்வது, இதை கற்றுக்கணும். எப்படி இவங்க எதிர்கொண்டிருக்காங்க பாருங்க, இவங்க எதிர்கொண்டதே வேற மாதிரி. 41வது வசனம் பாருங்க, நல்லா அடிச்சு விடுதலை ஆக்கிட்டாங்க இவங்க. பாருங்க இவங்க என்ன, இவங்களை பற்றி என்ன போட்டுருக்குது பாருங்க, 41, அவருடைய நாமத்துக்காக வாசிங்க பார்க்கலாம், எடுக்கலாம், வச்சுருக்கீங்களா பைபிள், வாசிங்க. அவருடைய தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயங்களிலும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். என்ன மாதிரி ஆள்கள் பாருங்க, ஏது இவங்களை இப்படி செய்ய வச்சது, மத வைராக்கியமா,
கிடையவே கிடையாது. சாட்சி மாதிரி சொல்றாங்க, என்னமோ பெரிய லாட்டரி விழுந்த மாதிரி, ஏதோ பெரிய இது கிடைச்ச மாதிரி, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவருக்காக இன்னைக்கு அவமானப்படுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சத பிரைஸ் காட் அப்படிங்க. ஹலோ, எந்த அளவுக்கு அவங்க அதை பூஜித்திருக்கிறாங்க பாருங்க, எந்த அளவுக்கு அதை ஆராதிச்சிருக்கிறாங்க பாருங்க, எந்த அளவுக்கு அதை பெருசா நினைச்சிருக்காங்க பாருங்க. இயேசுவின் நாமத்துக்காக என்ன ஒருத்தன் திட்டான் அப்படின்னு சந்தோஷப்பட்டிருக்காங்க, என்ன ஒருத்தன் அடிச்சிட்டான் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க, சந்தோஷப்பட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க, அவங்களுடைய ஆட்டிடியூட்ஸை பாருங்க. அது அவமானமா அவங்க நினைக்கல, அவமானம் தான் நடந்தது. ஆனா அவங்க அதை எப்படி எண்ணினாங்க எல்லாம் சொல்லுங்க. நடக்கிறது எப்படியா இருக்கலாம், நீங்க அதை அப்படி எண்றங்கிறது தான் உங்களை முடிவு பண்ணுகிறது. ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆனா நீங்க வந்து உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், மறுபடியும் சொல்றேன். என்ன நடக்கிறது என்பது வேறு, அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பது வேறு. ரெண்டும் ஒன்று அல்ல. நடந்தது என்னன்னா அவமானப்படுத்தும் செயல், ஆனா அவர்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்களாம். அங்க பாருங்க, அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷத்தோடு ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் என்ன அடி அப்படிங்கிற மாதிரி இல்லை பாருங்க. அவங்க அவங்க எப்படி போயிருக்கிறாங்க, சந்தோஷம், எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு, ஓ எல்லாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு, பெரிய ரிவார்டு மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க பாருங்க. துணிச்சல், எல்லாம் சொல்லுங்க துணிச்சல். ஆமென், எல்லாம் சொல்லுங்க அன்பு பயங்கரமான துணிச்சலை கொடுக்கும், அது மரணத்தை விட வலியது. சில பேர்லாம் சிரிச்சுட்டே செத்துருக்காங்க தெரியுமா உங்களுக்கு, சரித்திரத்தில் போய் பாருங்க. அது எப்படி பெறுதார் அப்படின்னா, ஏன்னா மரணத்தை விட வலியது ஒன்று அவர்கள் வாழ்வில் இருந்தது. நிறைய பேருக்கு புரியல, பரவாயில்ல, ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பார். வாழ்க்கையில வாழ்க்கையை விட முக்கியமான ஒன்று இருந்தது அவங்களுக்கு, அதனால அதில் வந்த அச்சுறுத்தல்கள் அவங்களை என்ன பண்ணலை, பாதிக்கலை. அந்த பாதிப்புக்குள்ளே அவங்க என்ன பண்ணலை, இல்லை அவங்க அதை எப்படி பார்க்குறாங்க, அந்த நாமத்துக்காக எல்லாம் சொல்லுங்க, அவருக்காக அவங்க அவமானப்படுறதுக்கு குறித்து அவர்கள் என்ன பண்ணுறாங்க, எண்ணப்பட்டபடினால் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சே, எங்களுக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைச்சிச்சே அப்படின்னு நினச்சாங்க. பாருங்கள், இதுவும் நாம் பிரசங்கிக்க வேண்டிய ஒரு காரியம்தான். நாம் வந்து எல்லா பிரசங்கத்தையும் ஒரு ஓரத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுனா எப்படின்னா, அடி வாங்கினா தான் கிறிஸ்தவம் கழிப்பிட்டுருக்கீங்களா நீங்கள். என்னெல்லாம் ஊழியத்துக்கு வந்தவொடனே கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னா, பைபிள் காலேஜ் போனையா படிச்சியான்னு கூட நிறைய பேர் கேட்கல, ஆண்டவருக்காக அடிபட்டிருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லையே அப்படின்னு, அப்போ நீ என்ன ஊழியம் செய்கிற அப்படின்ட்டாங்க. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இதுக்காக நான் யார்ட்டையாவது போய் ஹலோ ரெண்டு குத்து குத்துங்க, என்னை எப்படியாவது அடித்து என்னையும் பெரிய ஆள் ஆக்கிருங்க அப்படின்னு நான் என்ன பண்ண முடியும், கேட்கவா முடியும். இங்கே ஒரு குத்து குத்துங்க, இங்கே ஒரு அடி அடிங்க. சிலருக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கே ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் பிரசங்கமே என்ன தான் பண்ணிட்டுருக்காங்க, அங்கே போனேன் அங்கே நாலு நாள் என்னை வச்சு அடித்தாங்க, இந்த ஊருக்காரங்க போனேன் அங்கே வந்து குனிய வச்சு குத்துனாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே, ஒரு ஃபயரே இல்லையே. ஒரு நாள் கூட ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததில்லை, ஒரு நாள் கூட ஒரு எதிர்ப்பையே சந்திக்கலைன்ட்டு ஒரு மாதிரி ஆகிடும் நிறைய பேருக்கு. பாருங்கள், அந்த மாதிரி ஆகிறதுக்காக இது பேசலை, சில இப்படி வச்சு அப்படி பேசிட்டாங்க. பாருங்கள் அவங்கெல்லாம் எப்படி அடி வாங்கியிருக்காங்க, நீங்கள் நீங்கள் அடி வாங்கியிருக்கீங்களா அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பைபிளை வந்து அப்படி பிரசங்கம் பண்ணுறதுக்காக தரல, அந்த 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 ஹார்ட் பகுதியை பாருங்கள், அதில் இருக்க இருதய பகுதியை பாருங்க. அடி வாங்குறதுங்கிறது அல்ல இருதய பகுதி, இருதய பகுதி என்னன்னா அவருக்காக என்னமும் செய்வதற்கு அவர் பாத்திரராக இருக்கிறார். அல்லேலூயா, எவ்வளவு இறங்குவதற்கு அவர் பாத்திரர். இந்த கான்செப்ட்ல தான் அவங்க பேசுறாங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்ட்டான். சிலருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் இந்த மாதிரி இதை பேசுறது, அதாவது வெளியில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா பரவாயில்ல, பாடு உண்டுன்ட்டாரு,
அப்படிம்பாங்க. இப்பவும் நான் அது பேசல. இப்பவும் நான் என்ன பேசுறேன்னா, பாடுக்கு நாம பாடு கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ஹலோ, இந்த அடிச்சாங்களா இவங்க, இவங்க இவங்க ரோட்ல பார்த்தா என்ன நினைப்பாங்க, இவங்களை போய் நம்ம பண்ண மாதிரி எங்கேயாவது அடிபட்டதுக்கான ஒரு உணர்வாது இருக்கா, அவமானப்படுத்தணுமே இவ்வளவு, அப்படி தொடச்சிட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. இது அதை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணாங்க, அதை எப்படி இவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்க மனசில் என்ன என்ன இருந்ததுன்னா, இயேசுவின் நாமம் எதற்கும் பாத்திரம் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். பெரிய வேலைகளை விட்டு, பெரிய பெரிய நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறதெல்லாம் விட்டு சிலர் வந்து ஆண்டவருக்கென்று அவர்கள் வருகிறார்கள். ரெண்டு விதம் இருக்கு அதில். ஒன்று, பெரிய வேலையிலும் பெரிய பதவியிலும் இருப்பது அவ்வளவு நல்லதில்லை, கடவுளுக்காக ஊழியம் செய்கிறது தான் நல்லதுன்னு ஒரு பிரசங்கத்தை கேட்டு இறங்கி வேண்டாங்க நிறைய பேர். அதனோடு நாம் ஒத்துப்போகிறது இல்லை. ஆனால் சிலர், இவ்வளவு திறமைகளும் இவ்வளவு ஆற்றலையும் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார், இதை நான் ஒரு உயரிய நோக்கத்திற்காக செலவு செய்ய போகிறேன் என்று ஒருவர் வந்தால் அதை நாம் வரவேற்கிறோம். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? புரியுதுங்களா? புரிஞ்சுன்னா ஒரு ஆமேன் சொல்லுங்க. என்ன, புளிய பூனை பூனைன்னு சொல்லி அதை ஒரு வேலை செய்ய சொல்றதுங்கிறது வேற. ஆனா உண்மையிலேயே அது புளிதான் அதுக்கு தெரிஞ்ச பிறகும் அது உன்னை செய்யறதுங்கிறது வேற. தங்களுடைய திறமைகள் என்ன, தங்களுடைய ஆற்றல்கள் என்ன, தங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை அறிந்திருந்தும் ஒருவன் இறங்கி வருகிறான் என்றால் அதற்கு பெயர் தான் அர்ப்பணிப்பு, அதுக்கு பெயர் தான் தாழ்மையாக இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்துக்கு வர்றது, ஊழியத்தில் ஈடுபடுறதுலாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, படிச்சுட்டு போனேன், அநேக இடத்துல வேலைகள் கிடைக்கல, அதனால் பெசாட்டி வாங்க வாங்கன்னு வேற இவங்க கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. பரவாயில்ல, சாப்பாடு மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு இப்ப நான் ஊழியத்துல சேர்ந்துட்டேன் அப்படின்ட்டாங்க. இவங்க வந்து இது வந்து அர்ப்பணிப்பு மாதிரி தெரியும், ஆனா இதுக்கு பேர் அர்ப்பணிப்பே கிடையாது. இதுக்கு பேர் என்னன்னா, சார் ஏதோ அப்படி செய்வோம், என்ன பண்றது, செய்யறது. ஆனா இவங்க வந்து அந்த மாதிரி விஷயத்த வேதாகம கொண்டு வரல. அப்போஸ்தலர்களுடைய பாதங்களிலே தங்களுடைய சொத்துக்களை, தங்களுடைய நிலங்களை வித்து அவங்க பாதபடியில் கொண்டு போய் என்ன பண்ணாங்களாம், வச்சாங்களாம். இப்படி நிறைய ஒரு ஒரு அன்யூசுவலான திங்ஸ், நாட் யூஸ்வல் திங்ஸ், அன்யூசுவல் திங்ஸ், வழக்கத்தை மீறின அநேக காரியங்களை அப்போஸ்தல நடவடிக்கைகளை நம்ம என்ன பண்றோம், வாசிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, வழக்கத்தை மீறிய காரியங்கள். வழக்கமா காணிக்கை எப்படி கொடுப்பீங்க? சிலர்லாம் இருக்காங்க லஞ்சம் கொடுக்குற மாதிரியே கொடுப்பாங்க. காணிக்கை தானே கொடுக்குறீங்க, நல்லா கொடுங்க அப்படின்னு போச்சு கசக்கி கடைக்காரனை போய் கொடுத்தா, சார் எங்கே வேலை பார்க்கீங்க, உங்கள் ரூபா நோட்டே இப்படி சுருங்கியிருக்கு அப்படிங்காங்க. நம்ம ஆட்கள் தாழ்மை பாருங்கள், வலதுகை கொடுப்பதை இடதுகை தெரியாதிருப்பதாக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அது தர்மம் பண்ணும்போது போட்டிருக்கு, காணி கொடுக்கும்போது போடல. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, நிறைய பேர் காணிக்கையே வேற தர்மமும் ஒன்று தான் நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் நேரத்தில். கிவிங் வந்து சும்மா ஒரு ஒரு காவரிலையோ எப்படியோ வச்சு கொடுப்போம், ஆனால் அவங்க கொண்டு காலில் வச்சுட்டு போயிட்டாங்க. என்ன யோசிச்சிருக்காங்க பாருங்க, இந்த அப்போஸ்தலர்கள் மூலம் வருகிற வெளிப்பாடு, சத்தியங்கள், வார்த்தைகள், பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள், இதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்கிற சொத்து நிலம் இதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது, அவர்கள் இதற்கு பாத்திரர் அப்படின்னு நினைச்சதுனால தான் கொண்டு போய் வச்சாங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பாத்திரர். ஆமென். அவர் நாமத்துக்காக நான் பாராட்டப்படுவதை மட்டும் பாத்திரமாக எண்ணவில்லை, அவர் நாமத்தினால என்னை விமர்சிப்பதையும் நான் பாத்திரமாகவே எண்ணுகிறேன். நான் சொல்லுங்க, பாராட்ட மட்டும் இல்லை, விமர்சிப்பதையும் நான் மேன்மையாக எண்ணுகிறேன். நான் இயேசுவை நம்பினதுனால தான் என்னை விமர்சிச்சிங்க, தேங்க் காட், அதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. இந்த உணர்வு எப்போ வரும்னா, மத வைராக்கியத்தில் வராது. அவர் எவ்வளவோ அதற்கு தகுதியானவருங்கிறத எண்ணும் போது, அவர் எவ்வளவோ அதற்கு பாத்திரர் என்பதை நாம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது,
தான் அந்த எண்ணம் என்ன பண்ண ஆரம்பிக்கும், வர ஆரம்பிக்கும். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது பாருங்க. அவர் நாமத்துக்காக எதையும் சந்திப்பதற்கும் எதையும் அவங்க மீட் பண்றதுக்கும் அந்த நாமம் பாத்திரம் உள்ளது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, எண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க 41வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்ட படியினால், எல்லாம் சொல்லுங்க, அவமானம் அடைவதற்கு. வெகுமானம் அடைவதற்கு மாத்திரமல்ல, அவமானம் அடைவதற்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் பாத்திரரா எண்ணப்பட்டதுனால அவங்க என்ன பண்றாங்க, சந்தோஷம் அடைறாங்க. ஆண்டவருக்காக ஆண்டவருடைய நாமத்தினால நீ வந்து பாராட்டப்படுவாய், புகழப்படுவாய், அதுக்கு மட்டும் அவர் பாத்திரர் அப்படி அவங்க நினைக்கல. கடவுளை நம்பினதுனால, தேவனை விசுவாசிச்சதுனால, அல்லது அவருடைய நாமத்துக்காக சில காரியத்தை நான் பண்றதுனால சில பேர் வந்து என்னை குறித்து விமர்சிப்பது, எனக்கு சில எதிர்ப்புகளை செய்வது, சில பின்னடைவுகளை செய்யும் போது கூட நாம் எப்படி எண்ண முடியும், எப்படி அதை பார்க்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குன்னா, அதுக்கு கூட அவர் பாத்திரராக இருக்கிறார். அல்லேலூயா. பெரிய பஞ்சாயத்துலாம் நடக்கும். அந்த பஞ்சாயத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இல்லை உங்களை வச்சு பஞ்சாயத்து எதுவும் பண்ணியிருக்காங்களா எனக்கு தெரியாது. அந்த பஞ்சாயத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஐயாலாம் இருக்கிறாங்க, பஞ்சாயத்து தலைவர், நாட்டாமை. ஏன் நீங்கள் எப்படிங்க, நாங்கள் பார்க்காத பஞ்சாயத்தே இல்லை அப்படின்ட்டா, சிலருக்கு டெய்லி லைஃபே பஞ்சாயத்து மாதிரி தான் இருக்கு. இந்த பஞ்சாயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் இதில் இந்த மாதிரி ஒரு டைலாக் நீங்கள் கேட்பீங்க. என்ன டைலாக் அப்படின்னா, உனக்காச்சட்டி நான் இவனை விடுறேன் அப்படிம்பாங்க. பார்த்துக்கீங்களா நீங்கள், உனக்காச்சட்டி விடுறேன், இல்லை வேற ஆளாக இருந்தா நடக்கிறது வேற, உனக்காக நான் இதை என்ன பண்ணுறேன் விடுறேன். அதாவது ஏன்னா நீ பாத்துறேன், அதனால் உனக்காச்சட்டி இது என்ன பண்ணுறேன், நான் அப்படிதான் பாருங்க. சில வார்த்தைகள் நம்மளை நோக்கி சிலர் பேசும்போது, சில அவதூறான விமர்சனங்களை நம்மளை நோக்கி வைக்கும் போது நமக்கு என்ன வருதுன்னா, ஆண்டவரே உமக்கா சட்டி இவனை விடுறதுக்கு நீர் பாத்திரராக இருக்கிறீர். அல்லேலூயா. அவனை பார்த்தா எனக்கு கொஞ்சம் கோபமா தான் இருக்கு, அவனை பார்த்தா எனக்கு கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்குது, ஆனா நீர் பாத்திர அவனை விடுவதற்கு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென். இது உங்களுக்கு புரியும் போது தான், உங்களை குறித்து தவறான வார்த்தைகள் பேசுகிற, உங்களை விமர்சிக்கிற, நம்ம கிறிஸ்தவத்தில் வேற நிறைய நேரத்தில் ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள்லாம் உள்ள எடுத்த உடனே வரதில்லை பாருங்க. யார் அதிகமாக வரா, ரொம்ப வாழ்க்கையில் பின்தங்கி இருக்கிற மக்கள் தான் நிறைய என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி நாட்கள்ல இப்போ எல்லாருமே வர்ற நாட்களாக அது இருக்குது. என்ன சொல்ல வரேன்னா, அப்படி வராங்க. அப்படி வரும்போது எல்லாருமே என்ன சொல்றாங்க, இப்போ நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வரீங்கனாலே ஒரு விமர்சனம் இருக்குதா இல்லையா உங்கள் மேலே? என்ன விமர்சனம் இருக்குது, உனக்கு எவ்வளோ காசு கொடுத்தாங்க, உனக்கு எவ்வளவு காசு கொடுத்தாங்க, பாலசேகருக்கு ஃபாரின்லேருந்து எவ்வளோ காசு வருது, நான்லாம் மறுக்கவே மாட்டேன். ஆமேன். பூமி மது நிறைவும் கத்தருடையது. நம்மளாம் கிண்டல் பண்ணவே முடியாது பாருங்க. ஃபாரின்லேருந்து உங்களுக்கு வரதாமே, ஆமாம், எங்கள் அப்பா அந்த நாடு, எங்கள் அப்பாவுக்குள்ளது தான், அகிலத்தையும் ஆள்பவர் என் அப்பா. இதை நான் சொன்னா தப்பா? எல்லாமே அவருடையது. எங்கே இருந்து எனக்கு வரும் சார், நான் அவன் விமர்சனம் பண்ண வந்தோன்னே வர மாதிரி ஆகிடும். ஐயோ, உனக்கு கிண்டல் பண்ண முடியலையே, எப்படி தான் விமர்சனம் பண்ணுறது அப்படின்ட்டு. ஜீசஸ் பீரியட்ல பாருங்க, அன்னைக்கு வாழ்ந்துட்டு இருந்தவங்கள சிலர் என்ன பண்றாங்கன்னா, பயங்கரமா வந்து துன்பப்படுத்துறாங்க. யூதன்னா அங்க ஒரு பெர்சிகியூஷன் இருந்தது, அந்த ரோம ஆதிக்கத்துக்கு கீழே. அப்ப இயேசு அவங்களுக்கு ஒன்னு சொல்லி கொடுத்தாரு, உன்னை ஒருத்தன் ஒரு மைல் தூரம் போனா கூப்பிட்டான்னா நீ என்ன பண்ணிடு, ரெண்டு மைல் தூரம் போ அப்படின்னா. எதுக்கு தெரியுமா, இத மாதிரி அவனை கிண்டல் பண்றது வேற எதுவுமே கிடையாது. ஹலோ,
எத்தனை பேர் புரியுதுன்னு தெரில. இது மாதிரி உனக்கு வேலை சொன்னால் உனக்கு கிண்டல் பண்ணுறது வேற எதுவுமே கிடையாது. நமக்கும் போர் ஆயுதம் இருக்கு, ஆனால் அவைகள் எந்த அரணையும் நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. அவமானமே உங்ககிட்ட அவமானப்படும், தோல்வி எல்லாம் உங்ககிட்ட தோக்கும். அல்லேலூயா. ஆமா, என்ன லாங்குவேஜ் இது சொல்றதுன்னே தெரியல பாருங்க, ஆனா உங்களுக்கு புரியுதா? ஆமென். ஏன்னா இது வந்து இல்லை, நம்ம தான் இப்ப கொண்டு வந்து இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு மைல் தூரம் கூட்டா என்ன பண்ணு, ரெண்டு மைல் தூரம் போ. இந்த ஃபாரின்ல எல்லாம் போராட்டம் பண்ணுவாங்க, நம்ம ஊர்ல வேலையை நுப்பாட்டுறது போராட்டம், அவங்க ஊர்ல ப்ரொடக்ஷன் அதிகமாக்குனா போராட்டம். அதாவது 10 தான் செய்யணும் அப்படின்னு ஆர்டர் கொடுத்துப்பாங்க, 1000 மணி வச்சிருவாங்க. இப்ப என்ன பண்ணுவேன், விளங்குதா விளங்கலன்னு தெரியல. சில முதலாளிகள் அதையும் லாபமா நினைச்சிட்டாங்க, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஜோடி செருப்பு பண்ணாதானே மார்க்கெட்டுக்கு அனுப்பணும், ஒத்தக்கால் செருப்பா பண்ணி வச்சிருவாங்களாம். எப்படி? அதாவது அவங்க ஒன்றும் ஃபைட் பண்ணல, எதையும் நிறுத்தல, எதுவும் இது பண்ணல, ஆனா ஃபைட் தான் அது. அது எப்படி வேற மாதிரி? இனி வேலைக்கு வந்தாதான் அடுத்த கால் செருப்பு பண்ண முடியும், முதலாளியால ஒத்த கால் செருப்பு என்ன பண்ண முடியாது. விற்கவே இந்த உலகம் வந்து உங்களை பரிதாபப்படுத்தி கேலி பண்ற மாதிரி கடவுள் வைக்கல. என்ன இதானாலும் அவர் பாத்திரர் என்று வாழ்வதற்காக அவர் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. He is worthy. Amen. இந்த என்ன இருந்தா உங்களுடைய ஒவ்வொரு அவமானமான சூழ்நிலையின் நடுவிலையும், உங்களுடைய ஒவ்வொரு எதிர்ப்பின் சூழ்நிலை நடுவிலையும் நீங்கள் அதை கையாளுவதே வேறு விதமாக இருக்க ஆரம்பிக்கும், அதை நீங்கள் அணுகுவதே வேறு விதமாக இருக்க ஆரம்பிக்கும். இவனை போய் சொன்ன பாருங்க அப்படின்னு போயிடுவான். புத்தர் ஒரு முறை பேசிட்டு இருக்கும்போது நிறைய வீண் வார்த்தைகளை அநேகர் பேசினார்களாம், கேட்டுட்டே இருந்திருக்கிறாரு. உடனே சாமி இவ்வளவு நேரம் உங்களை திட்டினமே, உங்களுக்கு ஒரு கோபமே வரலையா, ஒண்ணுமே உங்களுக்கு செய்யலையா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் பேசியிருக்காங்க, என்னென்ன வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ண எவ்வளோ பேசியிருக்கிறாங்க. அப்போ அவர் சொன்னாராம், அது ஒன்றும் இல்லை, நீ இப்போ எனக்கு ஒரு பொருளை தார. ஆ சரி, நான் அதை வாங்கலைன்னு வச்சுக்கோ, ஏன் என்ன ஆகும், அது உன்ட்டே தான் இருக்கும். இவ்வளோ நேரம் நீ திட்டினதை நான் வாங்கவே இல்லைப்பா அப்படின்னாராம். நீ பாருங்க, இந்த இந்த வந்து இந்த இந்த எண்ணங்களில் வாழ்க்கையின் காரியங்களில் உயர உயர நீங்கள் வந்து இதெல்லாம் அற்புதமாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களை யாராலையும் கிண்டல் பண்ண முடியாது. ஆமென். உங்களை யாராலையும் ஐயோ அவமானப்படுத்திட்டேன்னு உங்களை உணர வைக்கவே முடியாது. அவமானம் தான் படுத்தினாங்க, ஆனால் அவர்கள் அதை அவமானமாக எண்ணவில்லை, பாத்திரமாக எண்ணினார்கள். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சே இயேசு பேரில் திட்டு வாங்குறதுக்கு. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? இன்னொரு வாட்டி என்ன திட்டிக்கோங்க. இன்னொரு வசனம் சொல்ல போறேன், அநேகமா எந்திரிச்சு துள்ளி ஓடினாலும் ஓடிடுவீங்க. நம்ம தலைவரே ரொம்ப புரட்சிகரமான ஒரு ஆள் பாருங்க. இயேசுவின் கருத்துக்கள் வந்து சாதாரணமான கருத்துக்கள், அது ரொம்ப புரட்சிகரமான கருத்துக்கள். இந்த வழக்கமாக இந்த கம்யூனிசம், மாவோயிசம், நிறைய இது இசம் இருக்குது பாருங்க, இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் புரட்சியாக அதாவது சொல்லிட்டே இருப்பாங்க, ரத்தம்லாம் அப்படி சூடேறிடும், அந்த மாதிரி நிறைய பேசுவாங்க. ஜீசஸ் வந்து அதெல்லாம் சம்டைம்ஸ் என்ன ஆயிருந்தா வன்முறைக்கு ஒருவேளை வித்திடுகிறதா இருக்கும், ஆனால் இவரும் அந்த மாதிரி தான். ஆனால் இவர் வன்முறை இல்லை, அன்பின் வழியிலேயே அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தர்றாரு. ஆமென். பாருங்கள் மற்ற எழுதின சுவிசேஷம், த செர்மன் ஆன் த மவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மலை பிரசங்கம் அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப பிரபல்யமாக எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்க, பேசுகிறாங்க, சொல்கிறாங்க. இந்த மலை பிரசங்கத்தில் பாருங்கள், இயேசு வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்கிறார். பெர்சிக்யூஷன், ஹவு டு ஹேண்டில் த பெர்சிக்யூஷன்ஸ், எப்படி எதிர்ப்புகளை எதிர்கொள்வது, எப்படி துன்பங்களையும் சவால்களையும் அவமானங்களையும் எப்படி எதிர்கொள்வது. ஏன்னா இது இல்லாமல் இருக்க போறதுங்கிறது இல்லை, இது இருக்கும், ஆனா நீ அதை எதிர்கொள்வது வேறு விதமா இருக்கும். பதிலா சொல்லுங்க, இருக்கும், எதிர்கொள்றது வேறு விதமா இருக்கும்.
யாருமே என்னை குறித்து ஒரு வார்த்தை தப்பா பேசக்கூடாதுன்னா ஊர் வாய்க்கெல்லாம் பிளாஸ்டிக் போட முடியுமா? ஹலோ, அது சாத்தியம் நீங்க நினைக்கிறீங்களா? இட் இஸ் நாட் பாசிபிள். ஆனா நீங்க அதை எதிர்கொள்ளுகிற விதங்களில் நீங்கள் வித்தியாசப்பட்டால் பேசின வாய் தான் வலிக்கும். சில பேருக்குலாம் ரத்தமே வந்துருது, இப்படி பார்க்காங்க, அந்த அளவுக்கு பேசுறாங்க சிலர். ரெண்டு காதல புகலாம் வருது, இதுக்கு மேல முடியாது. நோ 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 பேட் வேர்ட்ஸ், நோ மம்மி, நோ. அப்புறம் ரெண்டு விசுவாசி சந்திக்கும் போது ஒய் பிளட் சேம் பிளட். ரத்தம் சிந்ததும் இல்லாமல் அப்படியே போயிடுது. ஆனா ஜீசஸ் வந்து சொல்றாரு, இல்லப்பா, சொன்னான் பாரு அவனுக்கு தான் ரத்தம் வரும், சொன்னான் பாரு அவனுக்கு தான் வாய் வலிக்கும். ஏன்னா உன்னை கிண்டல் பண்ணவே முடியாது, உன்னை கேலி பண்ணவே முடியாது, உன்னை பண்றவன் ஏண்டா பண்ண நினைச்சிட்டு போயிடுவான். அந்த மாதிரியான விஷயத்த நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிற. மத்தேயு 5:10 பாருங்க, உங்க எல்லாம் எடுத்துக்கோங்க. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். எல்லாம் சொல்லுங்க, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இது சும்மா இந்த வாயை கொடுத்து வம்பிழுத்துட்டு நொங்க பிரித்துருவாங்க, அதை பத்தி பேசல, புரியுதா உங்களுக்கு? ஏன்னா சில இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க இவங்க இந்த நான் இயேசுக்காக அவமானப்பட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது, டிக்கெடில போட சண்டைய. நீதி நிமித்தம், எல்லாம் சொல்லுங்க, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். அதாவது ஒரு நல்ல காரியத்துக்காக, நல்ல நோக்கங்களுக்காக சில சேலஞ்சஸை ஃபேஸ் பண்றது தப்பு கிடையாது. எத்தனை பேர் புரியுது? எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்ல நோக்கத்துக்காக, சில நல்ல காரியங்களுக்காக சில எதிர்ப்புகளை, சில பேச்சுக்களை கேட்பது தப்பு கிடையாது. ஆமென். உண்மையிலேயே நீங்க நிறைய நேரம் நல்ல காரியம் பண்றீங்களா இல்லையாங்கிறதே எப்படி தெரியும்னா, ரெண்டு பேர் எதிர்த்து பேசுறானா அதை வச்சுதான் தெரியும். ஹலோ, ரெண்டு பேர் எதிர்த்து பேசுற மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னா நல்ல காரியம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு அர்த்தம். ஆமென், கட்டாயமா. அப்பங்க கவுனிங்க, நீதி நிமித்தம், எல்லாம் சொல்லுங்க, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இங்க யார பாக்கியவான்ங்கறாரு? இதுக்கு முன்னாடி எவ்வளவு பாக்கியவான் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது பாக்கியவான் சொல்லுங்க பார்க்கலாம். இரக்கமுள்ள பாக்கியவான்கள் அப்படியே, அது அது அப்படியே முந்தின வசந்த அப்படியே வாசி கரகரன்னு அடிச்சிருக்காங்க பாருங்க. எவ்வளவு பாக்கியவான்கள் இருக்குது, பூமியை சுதந்திரிப்பார்கள், எல்லாம் பாக்கியவான்கள்னே இருக்குது பாருங்க. அன்னைக்கு ஒரு பிரசங்கியார் சொன்னார், சுருக்கமாய் பிரசங்கிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திரும்பவும் அழைக்கப்படுவார்கள். நம்மளும் நிறைய சர்மனாந்த மவுண்ட் எழுதலாம் இந்த லிஸ்ட் இந்த மாதிரி. ஸோ நீதி நிமித்தம், எல்லாம் சொல்லுங்க, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பக்கத்தில் கைப்பிடிச்சு கேசுங்க, நல்ல காரியங்களுக்காக நீங்க துன்பப்படுறீங்களா? நன்மை செய்ததுனால உங்களுக்கு எதிர்ப்பு வந்திருக்குதா? அப்படி வந்திருக்குதுன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, யூ ஆர் பிளஸ்ட், யூ ஆர் பிளஸ்ட். இயேசுவை நம்பினது நிமித்தம், சில நல்ல காரியங்களை செய்தது நிமித்தம் உங்களுக்கு வரலன்னா தான் அது வந்து கரெக்டா போல வருதுன்னா நீ பாக்கியவான் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா, எஸ். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. The kingdom of God is yours. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அவங்களுக்கு பரலோகத்தையே பட்டா போடலாங்கிறாரு. அப்படிப்பட்ட ஆளுக்கு என்ன கொடுக்கலாம்? பரலோகத்தையே பட்டா போட்டு கொடுத்துடலாங்கிறார். பரலோகராஜ்யம் அவர்களுடையது. நீங்க வந்து இந்த இந்த இலக்கிய மொழியில படிக்கிறீங்க, நான் சொல்றேன் ஆண்டவர் என்ன சொல்றாரு எனக்கு தெரியுது. ஏன்னா ஆண்டவர் யாரு எனக்கு தெரியும். அவர் சொல்றாரு, இப்படிலாம் பண்ற பாருப்பா, உனக்காக பரலோகத்தையே கொடுக்கலாம் அப்படிங்கிறாரு.
அல்லேலூயா. பரலோகத்தையே பட்டா போடலாங்கிறாரு, கொடுத்தா தகுங்கிறார், நீ பாத்திரன் அப்படிங்கிறார். ஹலோ, இப்படி நீதி நிமித்தம் துன்பப்பட்டு கத்தரை நம்பினதுக்காக ஒரு பிரயாசம் எடுக்கிற, ஒரு ரிஸ்க் உன் வாழ்க்கையில் எடுக்கிற அப்படின்னா நீ யாரு? பாக்கியவான். ஆமென். நான் சொல்றத நீங்க வேறு திசைக்கு எடுத்துட்டு போயிடக்கூடாது. அது என்ன திசைனா, துன்பமே வரலையே, துன்பத்துக்காக காத்திருக்க வேண்டாம், அது போயிட்டே இருங்க, வரும், அது உங்களுக்காக வழியில வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஹலோ, சில அதுக்காக காத்துட்டு இருப்பாங்க, ஒண்ணுமே உபத்திரமே வரலையே, என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை. சிலர்லாம் கேட்டாங்க சபையிலே, உபத்திரப்பட்டிருக்கியா, படலாம், என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறா, சுகமுகமாய் வாழ்கிறான், உயிரோடு செத்தவன், சண்டே மட்டன் சாப்பிடுறது தப்பாடா, அதுவும் கால் கிலோ கறியில அரை கிலோ உருளைக்கிழங்கு போடுதான், நான் இதே சுகபோகம்னா என்ன பண்றது? மக்கள் ஒண்ணு அந்த மாதிரி எல்லாம் வாழவே இல்லை பாருங்க, அந்த மாதிரி வாழ்ற உத்தேசத்துல கூட செழிப்பதான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இங்க அந்த மாதிரி இன்னும் இலையே போடல, போதும் என்கிற மனதனுடைய சார், இன்னும் இலையே போடல சார், அவன் இலை போட்டு ஏதாவது வைப்பான்னு உட்கார்ந்து இருக்கிறான், போதும் என்கிற மனதனுடைய கூடிய எப்படி அப்படியே போயிடலாங்கிறீங்களா? கிறிஸ்டியன் ஜானியே வேற மாதிரி ஆகிட்டாங்க. அதனாலதான் நம்ம ஜானி இப்படி இருக்காரு, போதும்னா எப்ப சொல்றது, நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு அப்பா நல்லா ஆயிடுச்சு, கை கழுவும் போது சொல்லலாம், அடுத்த போதும் என்கிற மனதனுடைய கூட அப்படின்னு சொல்லலாம் கூட, கொஞ்சம் என்ன பண்றது இது உள்ளது. அப்போ கூட உண்மையிலே நம்ம விருந்து கூப்பிட்டு சொல்லுவோம், அடுத்தால ரிசப்ஷன் இருக்கு வந்துருங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ நாங்கள் சண்டே நம்ம கல்யாணத்துக்கு போனோம், இப்போ நாளைக்கு ரிசப்ஷன் போகிறோம் தூத்துக்குடிக்கு. என்ன பண்ணிட்டாங்கன்னா, துன்பம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்ட்டாங்க. நான் இன்னைக்கு நான் அதை பேசலை, இன்பம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அல்ல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இயேசு எனக்கு இன்பமானதால் என்னை துன்பப்படுத்துவதற்கு இந்த உலகத்தில் ஒரு காரியத்திற்கும் அதிகாரம் இல்லை, அது தன் வல்லமையை இழந்திருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்பம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுல ஒன்னும் அவர் ஒன்னும் மாத்தி சொல்லுங்க. ஆனா துன்பங்கள் கூட கிறிஸ்து எனக்கு இன்பமாய் மாறி இருக்கிறதுனால இதை தூக்கி அங்க போட்டனா அந்த துன்பம் எனக்கு இன்பமா மாறுது. அல்லேலூயா. இந்த மூவில எல்லாம் பாருங்க, காதலிக்காக அடி வாங்குவாங்க, பார்த்திருக்கீங்களா? அடி வாங்குனீங்களா? எவ்வளவு ரிஸ்க் எல்லாம் எடுத்துப்பாங்க, அவரோடு சேரணுங்கிறதுக்காக ஊர் என்ன சொன்னாலும் வெட்டி தூட்டி கிளம்பிடுவாங்க. ஏன்னா அவர் பாத்திர பாத்திர நீரே. ஊர் என்ன சொன்ன, உலகம் என்ன சொன்ன, எல்லா அவமானத்தையும் தாண்டி உங்க கையை பிடிப்பதற்கு நீர் பாத்திர. உலகத்துல நடக்குதுங்க ஆல்ரெடி. நம்ம இயேசு அந்த மாதிரி நினைக்காதனாலதான் யாராவது லேசா சொன்னா கூட விடுங்க. ஏன்னா நாம அவருடைய நாமத்தி நிமித்தம் அதெல்லாம் சந்திக்கிறதுக்கு அவர் பாத்திரன்னு நினைக்கல. லவ்வுக்காக என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க, வேற சாதி. என்ன சாதி? காதலுக்கு முன்னாடி காக்கா குருவி எங்கள் சாதி. பாரதியாரெல்லாம் கூட்டு வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல, ஜாதி மறுப்பு எல்லாம் எங்கதான் வருது? ஏன்னா அதெல்லாம் தாண்டி அவள் அவள் அன்பு பாத்திரம், அதெல்லாம் தாண்டி அவ யாரா இருக்கிறா? ஏ, பாத்திரம் பண்ணா ஒன்னும் கொண்டுற மாட்டான், அவள் பாத்திரல். ஏய், இப்படிலாம் பண்ண அவங்க வீட்டுல ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. இல்ல இல்ல, அவள் அவர் பாத்திரர், அவள் பாத்திரர். ஏ, படிக்கல, இல்ல இல்ல, பாத்திரர். எல்லாத்தையும் மேற்கொள்ளுது பாருங்க. ஏன் தெரியுமா? அந்த நபர் அவ்வளவு முக்கியமாயிட்டா அந்த நபருக்காக என்ன வேணாலும் பண்ண துணிஞ்சிடுறாங்க. அல்லேலூயா. இப்படிதான் கிறிஸ்து நம்ம கதாநாயகன் போல இருக்கிறார். நான் இவ்வளவு நேரம் கிறிஸ்துவை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன், கிறிஸ்துவுக்கும் நமக்குமான காரியங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, பவுல் எப்படி ஜர்க் ஆகுறாரு பாருங்க, அவர்கிட்ட இருந்தா நானே கத்துக்கிட்டேன். பேசிட்டே இருந்திருக்காரு, அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டான், இவ்வளவு நேரம் நான் கிறிஸ்துவையும் சபையை பற்றி பேசினேன் அப்படின்ட்டாரு.
எல்லாம் நம்ம பவுல்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். கடைசியாக சகோதரரே, எல்லாமே பவுல் சொல்லியிருக்கார், என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு இருக்காரு. ஆமென். அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கு. சில சொல்லுவாங்க, ஏய் அந்த பிள்ளை பின்னாடி போவாடா, அப்பா வந்து பெண்டை நிமித்துருவான். இல்ல, அந்த பெண்டை நிமித்தாலும் பின்தொடர்வதற்கு அவள் பாத்திரர். சில சொல்லுவான், அவளுக்காலாம் என்னால் அடி வாங்க முடியாதுங்க, அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது அப்படிங்க. எல்லாமே ஒர்த்து கனெக்ட் பண்ணிட்டு தான் எல்லா ரிஸ்க் எடுக்காங்க. ஹலோ, தாவீது கோலியாத்து கிட்ட சண்டை போடுறதுக்காக போறான், என்ன யோசிக்கிறான், இவ்வளவு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறது அளவுக்கு ஒர்த்தா இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு தான் என்ன பண்றான், பொண்ணை கொடுப்பாங்கட்டாங்க, பொண்ணை போய் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். அவனோட யுத்தம் பண்ணுறவனுக்கு என்ன செய்யப்படும், ராஜா பொண்ணை கொடுத்துருவாரு. முதல்ல பொண்ணு நல்லா இருக்குமா, சும்மா ஒண்ணும் இல்லாத அதுக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்க முடியாது. எவ்வளவு கொடுப்பாரு, எல்லாம் கேட்டான். சரி, கத்தரை வேற திட்டுறான், அப்புறம் சொல்லுதான், கத்தரை வேற திட்டிக்கிட்டு இருக்கான். சரி சரி, அப்படியே கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா கத்தர் நாமும் மகிமைப்படும், நம்ம காதலும் கை கூடும் அப்படின்ட்டு களை இறங்கிட்டா இருப்பாருங்க கதாநாயகன். எல்லாமே டேக் கால்குலேட் ரிஸ்க் தான். ஒன்னு அந்த கணக்கு பண்றாங்க, இவ்வளவு எடுக்கிறதுக்கு இது தகுதியா, இவ்வளவு விட்டுட்டு இவ்வளவு இதாகி தோத்தம்னா என்னது, உயிரே போச்சு. அவன்லாம் கணக்கு பண்றான் உயிரின் உயிரே அப்படின்னு பார்த்ததுனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. பாருங்க, கல்லறி கன்ஃபார்ம். இதுல என்னன்னா, நீங்களும் சேர்த்தா வாங்குவீங்க. ஏ, அப்பப்போ கொஞ்சம் அப்படியே சுத்தி இருப்பா, ஞாயிறு ஆராதனையில் தேவ சமூகத்தில் இருந்து கொண்டு பலிபீடத்தில் நின்று கொண்டு என்ன பேசிக் கொண்டிருக்கிறார். அவ்வளவு பேருக்கு இந்த பாட்டு புரியுதுன்னா அவ்வளவு பேரும் இதை பார்த்துருக்காங்க. என்ன அர்த்தம், யாராவது சொல்ல சொல்லுங்க சார், உங்களுக்கு எப்படி தெரியும்னு முதல்ல கேட்கணும்ல. தெரியாம எப்படி நான் வந்து இதை சொன்னேன், அதை சொன்னேன், இந்த டயலாக் பேசினேன், இதுல என்ன சொன்னேன் எப்படி நீங்க சொல்லுவீங்க. நீங்க முதல் ஷோ பார்த்துருப்பீங்க, நான் ரெண்டாவது ஷோ பார்த்துருப்பேன். That is the only thing is difference, my friend. இந்த ஒரு வித்தியாசம் தானே தவிர வேற ஒன்றும் இல்லையே. சிலர் வாயை கொடுத்தே மாட்டிக்கிறாங்க பாருங்க. அவர் வந்து அந்த நடிகையை போல் ஆடுகிறாளுங்க. பாவி, ஓ வாயாலேயே அப்பா குதிர்குள்ள இல்லைன்னு சொல்லிட்டியே, அந்த நடிகை இப்படி வளைச்சு ஆடுனான், அப்படித்தான் ஜான் ஜபராஜ் ஆடுறாரு அப்படின்ட்டான். நல்ல ஆள் பாருங்க, அவரை போட்டு பிஇபின்னு பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவள் அப்படி ஆடினான்னா நான் படத்துக்கு போனால் எனக்கு கூட ஞாபகம் இல்லை, ஆனால் உன் கண்ணு பூரம் அதுலே இருந்திருக்கனால உனக்கு அவ்வளோ விவரம் தெரியுது. நான் ஏதாவது நல்ல கருத்துக்கிறது சொல்லுவான்னு தான் பார்ப்பேன். இவன் ஃபுல்லாக பாருங்க, புத்தி பூரம் வேற மாதிரி இருக்குது. அதனாலதான் இவங்களுக்கு அதே இதை கொண்டு வந்துக்கிட்டு அவன் ஆண்ட மாதிரிலாம் ஆடுறான். நான் அவளை எப்பவே மறந்தாச்சு, ஆனா நீங்க தான் அவளை நினைச்சுட்டே இருக்கிறீங்க. அதனாலதான் என்ன பண்றீங்க, அதை வச்சு என்ன பண்றீங்க, விமர்சனம் பண்றீங்க. பாருங்க, ரிஸ்க் பாருங்க, ஒருத்தரும் ஒவ்வொரு காரியங்களுக்காக ரிஸ்க் எடுக்கிறாங்க. எல்லாம் சொல்லுங்க, ரிஸ்க் எடுக்கிறாங்க, அவமானப்படுறாங்க. இந்த உலகத்தில் அவமானத்தை படாமல் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்களா, இந்த உலகத்தில் ஏச்சு பேச்சு கேட்காம இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்களா, அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே தெரில. ஏன் தெரியுமா, அதை விட பெரிய லவ் மூடில் உட்காந்துருக்காங்க அவங்க. அதை விட பெரிய அன்பின் அதில் அவங்க நின்றுட்டுருக்காங்க. ஏ நாயே, ஏ பேய, என்ன சொன்னாலும், என்ன சொன்னீங்க, அவன் அவன் எல்லாரும் என்ன என்னமோ சொல்லிட்டு இருந்தா கூட அவன் மனசுல ஜெசி ஜெசின்னு தான் கேக்கு. இங்க என்ன சொல்லுது, ஊர் என்ன சொல்லுதுங்கிறது இல்ல, இங்க சொல்லுது பாருங்க, அது மட்டும்தான் கேக்கு. இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி ஆயிரம் காரியம் பேசினாலும் இங்க ஜீசஸ் ஜீசஸ்னு கேட்டுட்டு இருக்கு, இயேசு இயேசுன்னு. நீங்க எல்லாம் நல்ல லவ் மூடுக்கு போனீங்கன்னா அவமானம் அவமானமாவே தெரியாது. இவ்வளவு பேசுற ஏதாவது உள்ள போதா, போச்ச
ஜீசஸ் என்ன கேட்டுச்சு. நம்ம வந்து இந்த மாதிரி காதல் வயப்படாம இருக்கிறோம், அவர் அந்த அளவுக்கு பார்த்துருன்னு நினைக்காமதுனால தான் சம்டைம்ஸ் என்ன ஆயிடுது, அதை போய் ரொம்ப பெருசாக என்ன பண்ணுறோம், கவனிக்கிறோம். எவ்வளோ வேணாலும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு, என் கதாநாயகர் பாத்திரராக இருக்கிறார், என் கத்தர் பாத்திரராக இருக்கிறார், அவருக்காக நான் இன்னும் செய்வேன் தாவிது இறங்கி ஆடுறான். என்னையா நீ இப்படி ஆடிட்டு இருக்க, அவர் பாத்திரர், அவந்து விழுந்தாலும் பரவாயில்ல அவர் பாத்திரர் அப்படின்ட்டான். பாத்திரர் அப்படின்ட்டான். ஏ பாத்தியா அப்படிங்க, ஆவா அவர் பாத்திர, அவர் பாத்திர, ஏ நீ ராஜாயா அவர் பாத்திர, அவர் பாத்திர. ஏற்கனவே சாணி எழும் போது அதான் போட்டிருந்தேன், இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்க அப்படி சொல்லுவாங்க, அந்த அந்த மாதிரி அந்த விமர்சனமே அவங்களுக்குள்ள போல பாருங்க. ஏன்னா லவ் கவரிங்ல இருக்கிறாங்க ஃபுல்லா, அவங்க வேற மாதிரி ஒரு மண்டலத்தில் இருக்கிறதுனால இப்படிலாம் சொல்றது பேசுறதுலாம் அவங்களுக்கு உள்ள போவே இல்லை. பாருங்க, அவர் நாமத்துக்காக அவமானப்பட்டதை பெருமையா நினைச்சிருக்கிறாங்க. ஏன் அவன் என்ன அடிச்சானே, அதை ஃபேஸ்புக்கில் நீ எடுத்தியா, வாட்ஸ்அப்பில் எடுத்து அப்படியே ஃபோட்டோ எடுத்து வைடா, ஏசுக்காக நான் அடி வாங்கினேன் அப்படின்ட்டு. அன்னும் அதை பெரும் அதை வந்து பெருமையின் சின்னமா பாருங்களேன். கிறிஸ்து எங்கெல்லாம் இறங்குறாரோ அங்கெல்லாம் என்ன நடக்கும் தெரியுமா, எது அவமானமாக இருக்குதோ அதையே மரியாதையாக மாற்றிடுவார். எதையும் அவரை போல் மாற்றிக்கொள்ளும் தானியை உடையவர் தான் கிறிஸ்துவாக இருக்கிறார். சிலுவைங்கிறது பல நூற்றாண்டு காலங்களாக அவமான சின்னம். என்னைக்கு தலைவர் அதுல தொங்கினாரோ அதுக்கப்புறம் அது புனித சின்னம், அது பேர் புனித சின்னமாக மாறினது. ஹல்லேலூயா! ஏன்னா அழுக்குக்கும் அசிங்கத்துக்கும் இவர் புனிதத்தை கொண்டு வருகிறார். முள்முடி, முள்முடி அதெல்லாம் வந்து மண்டையில வச்சு அடிப்பாங்க, அது வந்து ஒரு அது அது மதிப்பே கிடையாது. ஆனா எத்தனையோ ராஜாக்களின் மணிமுடியை விட இந்த முள்முடிதான் இன்றைக்கு மதிப்புள்ளதாக பார்க்கப்படுகிறது. அநேக கிரீடங்களை விட இந்த கிரீடங்கள் தான் உயர்ந்ததாக இருக்கிறது. ஏன்னா சூட்டப்பட்டது அவர் தலையில் என்பதால் அது மதிப்பை பெறுகிறது, மரியாதை பெறுகிறது. அல்லேலூயா! எஸ், எப்படி துன்பங்களை, எப்படி சவால்களை, நீதி நிமித்தம் வரும் துன்பங்களை, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் துன்பங்களை, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற அவமானங்களை எப்படி மக்கள் எதிர்கொள்றாங்க. ஏற்கனவே மக்கள் எதிர்கொண்டுதான் இருக்கிறாங்க. தேசம்னு வரும்பொழுது உயிரை கொடுக்கிற ராணுவ வீரர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? ஏன் அவன் சொல்றாங்க, என் தேசம் வந்து உறுதியா இருக்கு, நான் என் உயிரையே கொடுப்பதற்கு அப்படிங்கிறான். தேசிய கொடிய தீய வச்சுட்டு என்ன பண்ணிடுறாங்க, மேல விழுந்து அணைக்காங்க, அப்படியே மியூசிக் எல்லாம் போட்டு ஏன்னா எத்தனையோ ஜெயில் சிறைச்சாலையில் போய் உட்கார்ந்துருந்தாங்க. இந்த காலாபாணின்னு ஒன்று வந்துச்ச, அது பேர் என்ன தமிழ்ல தெரியலையே, ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி காலாபாணி. அது வந்து இந்த அந்தமான் ஜெயிலில் கொண்டு போய் வச்சிருவாங்க, நம்ம இந்திய தமிழ சிறைச்சாலையா, ஓகே. ஸோ அதில் கொண்டு போய் வச்சிருவாங்க, அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஏன் அவ்வளோ? ஏன்னா என் தேசத்துக்காக நான் நாடு கடத்தப்பட்டு எங்கேயோ ஒரு சிறையில் கஷ்டப்படுறது கூட வர்தின்னு நினைச்சாங்க. ஹலோ, வர்தி பாத்திரம் என்று எண்ணினார்கள். அவ்வளோ கொடுக்கலாங்க, அவ்வளோ. அதாவது கிறிஸ்துவுக்காக பெறது மட்டும் இல்லை, சில விஷயத்தை கிறிஸ்துவுக்காக நான் விடுறதுக்கு கூட ஒரு பாத்திரர் என்கிறது தான் விஷயமாக இருக்கிறது. அல்லேலூயா! இந்த இதை ரொம்ப சமநிலையாக நான் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. ஆனால் உங்களுக்கு நான் ஒன்று சொல்லிடுறேன், கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆவதில்லை. அல்லேலூயா! கஷ்டப்பட்டவர்கள், ராஜ்ய மேன்மைக்காக நஷ்டப்பட்டவர்கள் வெட்கம் அடைவதில்லை.
எமில் ஜபசிங்கிற ஒரு அருமையான அண்ணன் இந்த பாட்டை சொல்லுவாங்க, கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரராவதில்லை, ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டம் நஷ்டம் அடைந்தவர்கள் வெட்கம் அடைவதே இல்லை. அல்லேலூயா. இயேசு அதை பத்தி பேசும்போது சொல்றாரு, எனக்காக ஒன்றை விட்டவன், தட் மீன்ஸ் ஹி லாஸ்ட் சம்திங், ஹி லாஸ்ட் ஹிஸ் இமேஜ், ஹி லாஸ்ட் ஹிஸ் ப்ரமோஷன், ஹி லாஸ்ட் சம்திங் ஃபார் மை ஷேக், ஃபார் த ஷேக் ஆஃப் காஸ்பல், சுவிசேஷத்துக்காக என் நாமத்து நிமித்தம் ஒருவன் எதையாவது விட்டால் அவன் இன்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு பெறுவான் அப்படின்னு சொன்னான். 100-fold returns, 100-fold returns, 100-fold returns. ஹல்லேலூயா. இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்றேன், நான் ஒன்னத்தையுமே பெறாம இருந்தா கூட கொடுக்கிற அளவிற்கு அவர் பாத்திரராக இருக்கிறார். He is worthy. சிலர் விசுவாசத்தினாலே, சிலர் தங்களுக்கு வரும் எதிர்ப்புகளின் நடுவிலே அதை வெற்றி கொண்டு அதை கடந்து போனார்கள். சில வெட்டு தலையை என்று விட்டு கொடுத்து அதற்காக மடிந்தார்கள். ஏன்னா He is worthy to die. காந்தி அழைப்பு கொடுத்தாரு, டு ஆர் டை அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவ்வளோ முக்கியமான போராட்டம் தேசத்தின் சுதந்திர போராட்டம்ட்டு. நான் சொல்றேன், கிறிஸ்துவின் நாமத்துக்காக, கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காக, ஐ வாண்ட் டு டேக் சம் ரிஸ்க். நான் ஒரு 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 எதிர்ப்பை, ஒரு பிரச்சனைகளை, ஒரு காரியத்தை சந்திக்கிறதுக்கு நான் தயார் என்கிற மனநிலை நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவர் பாத்திர. எல்லாம் சொல்லுங்க, அவர் பாத்திர. He is worthy. He is worthy. Hallelujah. எவ்வளவு பணங்களையும் ஏதோ எண்ணி பார்த்து இல்லை, போதை ஏறிட்டுனா என்னையே பார்க்க மாட்டீங்க, அள்ளி கொட்டிடுவீங்க. ஏன்னா He is worthy. பாட்டல் இருந்து சென்ட இயேசுக்கு அடிகல, இந்த பாட்டலை உடைக்கிற அளவிற்கு அவர் பாத்திரார், அவர் பாத்திரார். ஏதோ என் வங்கியில இருந்து, ஏதோ என் சேமிப்புல இருந்து ஏதோ ஒன்று கொடுக்கறதுக்கு தான் அவர் பாத்திர இல்ல, என் ஜீவனுக்கு உண்டானதையும் நான் கொடுக்கிற அளவிற்கு அவர் பாத்திர, அவர் பாத்திர. அப்படியே பர்ச திறந்து கொட்டிட்டாங்க, பேங்க் அக்கௌண்ட் அப்படியே காலி பண்ணாங்க, சொத்துக்களை கொண்டு அப்படியே வச்சாங்க. முட்டாள்கள் அல்ல அவர்கள், விஷயம் தெரிந்தவர்கள். அவர்கள் எண்ணினது என்ன, அவர் இதற்கு பாத்திர, அவர் இதற்கு தகுதியானவர். ஏழு வருஷம், 7-7, 14 வருஷம் காதலுக்காக யாக்கோபு தன் நேரங்களையும் தன் இளமையும் செலவு செய்தான். 14 இயர்ஸ். எதுக்காக? ரூபவதி. பாருங்க, எல்லாருமே ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஹலோ, லவ் பண்றவங்களை சும்மா திட்டிட்டு இருக்க கூடாது, எவ்வளவு ரிஸ்க் பாருங்க உங்களுக்கு. அதை கொஞ்சம் படிப்புல மட்டும் காட்டியிருந்தாங்கன்னா எங்கேயோ போயிருப்பாங்க. அதை வாழ்க்கையின் முன்னேற்றத்துல மட்டும் காட்டியிருந்தாங்கன்னா வேற எங்கேயோ, அதுக்கு அந்த ஆற்றல் இருக்கு, அது கொஞ்சம் தப்பான டைரக்ஷன்ல தான் என்ன ஆயிட்டு இருக்குது, செலவாயிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் கரெக்டா செலவு பண்ணா எங்கேயோ போயிடுவாங்க. 14 வருஷங்க சிலர் பாருங்க தங்கள் இளமையை வந்து செலவு பண்றாங்க. வாலிப வயசுல பாருங்க, நான் ஒரு 17-18 வயசு இருக்கும், சும்மே சின்ன வயசுல பெருசா விளையாண்டதே கிடையாது. ஆனா 17-18 வயசு இருக்கும், டிராக்ஸ் கொடுக்கறது, போய் காஸ்பல சொல்றது, கிராமங்கள் தூரம் அலையிறது, பஸ்ஸே இல்லாத ஊருக்கு போறது, கரண்டே இல்லாத இடத்துல போய் சேருது, என்னெல்லாமோ பண்றது, அப்படியே வேலை பார்த்தாலும் வர்ற காசெல்லாம் கொண்டு வந்து போடுறது. அன்னைக்கு விதைப்பும் தெரியாது, அறுப்பும் தெரியாது, அன்பு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. Hallelujah. Love is the greatest law, my friend. It's the greatest law. அன்பு எல்லா பிரமாணங்களை விட பெரிய பிரமாணமாக இருக்கிறது. அந்த ஒரு பிரமாணத்துக்கு எல்லா பிரமாணமும் அடங்கும். நியாய பிரமாணம், தீர்க்க தரிசனங்கள், ஆல் லாஸ் எல்லாமே உள்ள வந்துடும். நீங்க நிறைய பேர் இதெல்லாம் பண்ணி பண்ணி பாரு, அன்பு இல்லாம நீங்க என்ன பண்ணாலும் வேஸ்ட், அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் லவ் மூடில் நீங்கள் பண்ணீங்கன்னா, நீங்கள் வாங்கி கொடுக்கும் சிறிய ரோஜா பூவும் அங்கு மதிப்பானதாக இருக்கிறது. முன்ன பின்ன ஆண்டவரை நேசிச்சிருந்தா அவளுக்கு தெரியும்.
அல்லோ. ஒரு பெரிய மாலையை போட்டு கொடுத்தாதான் அங்க இம்ப்ரெஸ் ஆகிறது இல்ல. மாலையை போட்டுட்டு அன்பே இல்லாம மாலையை போட்டுடலாம். இவன் கழுத்துல என்னைக்கு விழுமோ இது அப்படின்னு போட்டு போயிருவாங்க. ஆனா ஒரு ரோஸ் பூ அதை கொண்டு அப்படின்னா அது என்னது பெரிய விஷயம், பெரிய ஒரு காரியம். ஏன்னா லவ் இருக்குது, எல்லாம் சொல்லுங்க. அன்பு இருந்தால் சிறிய காரியமும் பெரிய காரியமாகவே இருக்கிறது. அல்லேலூயா. அன்பு இல்லைன்னா பெரிய காரியம் கூட எப்படிதான் இருக்குது, ஸ்மால் திங்ஸ், சின்ன விஷயமா இருக்குது. சொல்லுவாங்க அவ்வளோ வெல்கம் பண்ணி வாங்க சார் வாங்க சார்னு டம்ளரில் தண்ணியே அவ்வளோ அழகாக உணர்ந்து கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்க. ஆனால் சிலர் பெரிய ஆப்பிள் ஜூஸை தங் குடிங்க, அதை குடிச்சா என்ன குடிக்காட்டா என்ன, பார்த்தீங்களா நீங்க. என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு, யாருக்கெல்லாம் புரியுது? ஆமென். அதனால தான் முன்ன பின்ன. ஸோ கவனிங்க, ஜனங்க அவமானப்படாம இல்லை, ஜனங்க ரிஸ்க் எடுக்காம இல்லை. யாக்கோபுக்கு யாராவது தெரிஞ்சவர் தான் என்னடே ஒரு பொண்ணுக்காண்டி இளமையே இப்படி வீணாக்குறியப்பா, அழகா இருக்கா, வர்தி சீஸ் வர்தி அப்படின்னு டயலாக் பேசிட்டு பைபிள்ல போட்டிருக்குது. இந்த ஆட்களுக்கு காலம் போறதே தெரியாது, காதலுக்கு கண்ணு தெரியாதுமாங்க. நான் சொல்றேன் காதலுக்கு காலமும் தெரியாது. வேதவசனம் சொல்லுது அவன் அவள் மேல் வைத்த அன்பினால் 7 வருஷம் 7 நாள் மாறி ஆயிடுச்சு அவனுக்கு. ஹலோ. ஆனா அன்பு இல்லைன்னு வைங்களேன் எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். காத்திருப்பு கூட இன்பமானதா மாறும் நேசம் உங்கள் உள்ளங்களில் இருக்கும் பொழுது. ஆண்டவருக்காக நான் காத்திருக்கிறேன், ஆண்டவருக்காக நான் அதை செய்யறேன். அன்பு உள்ள இருக்கும் பொழுது அந்த காத்திருப்பு எப்படி இருக்குது, இன்பமா இருக்கு. பதில பா சொல்லுங்க, காத்திருப்பு கூட, காத்திருப்பு கூட்டம் கூட இன்பமா இருக்கும். உள்ளே காதல் இருந்தால், உள்ளே நேசம் இருந்தால், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாங்க. 14 வருஷம் ரிஸ்க் எடுக்கிறான் அவன் மேல வச்ச அன்புனால அவனுக்கு அது பெருசாவே தெரியல. இப்ப மத்தேயு 5 பாருங்க, 10வது வசனம் பாருங்க. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். எல்லாம் சொல்லுங்க நீதி நிமித்தம், கிறிஸ்து தான் அந்த நீதி. அவரின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு பரலோகத்தையே பட்டா போட்டு தரலாம். 11வது வசனம் ஆமென். என்ன நிமித்தம், இப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஃபார் மை ஷேக். எல்லாம் சொல்லுங்க ஃபார் மை ஷேக். அவர் சொல்றாரு என்ன நிமித்தம், எனக்காக சொல்றாரு பாருங்க. என்ன நிமித்தம் உங்களை நிந்தித்து, உங்களை என்ன பண்றாங்க நிந்தித்து, அப்புறம் துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். போஸ்டர் அடிச்சு ஒட்டி ஃபேஸ்புக்கில் வெட்டி போட்டு நவீனம் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உபயோகப்படுத்தி என்ன நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பொய்யாய் உங்கள் மேலே பலவிதமான வார்த்தைகளை பேசுவாங்கன்னா நீங்கள் பாக்கியவான்களா இருக்கிறீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். எஸ். எப்படி ஏற்றி விடுறாரு பாருங்க தலைவர். ரே இப்படிலாம் சொன்னா நீ யாரு, பாக்கியவான் அப்படிங்கிறார். இப்போ பாருங்க சந்தோஷப்பட்டு வாவ், உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கணும், சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள். எல்லாம் சொல்லுங்க சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள். இப்போ உங்களுக்கு கேள்வி என்ன கேள்வினா எப்படி பிரதர் அது முடியும், துன்பப்படுத்தி கேவலப்படுத்திட்டாங்க, ஏசி விட்டுட்டாங்க, நான் ஒன்றும் பண்ணலை. அதனால தான் போட்டிருக்குது பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். ஆமென். எங்க பொய் சொல்றவனே அவ்வளவு தைரியமா இருக்கிறானே, உண்மையா வாழ்ற நீயே அவ்வளவு கோழையா இருக்கிறீங்க. ஹலோ. உங்களை அவமானப்படுத்துறவனுக்கே குற்ற உணர்வு இல்லை, எந்த இதுவுமே இல்லை. ஆக்சுவலி அவன் தான் வெக்கப்படணும் தான் செய்யற காரியங்களை குறித்து.
ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, பண்றவெல்லாம் குஷியா இருக்கிறான், இவங்கெல்லாம் என்ன ஆயிடுறாங்க, கஷ்டமாடுறாங்க. ஜீசஸ் வந்து அதை மாத்துறாரு, அந்த விஷயத்தையே மாத்துறாரு. சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் அக்கௌண்ட்ல போடப்பட்டுக்கிட்டே இருக்குதுங்கிறாரு. சரியான நேரத்தில் எல்லாம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறார். ஹலோ, எல்லாம் சொல்லுங்க, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உடனே தலைவர் அதோட உள்ள பாருங்க, கொஞ்சம் ஹிஸ்டரி எல்லாம் பேசுறாரு, இருப்போம் கொஞ்சம் சரித்திரத்தை எடுத்து அவர்களுக்கு கொண்டு வந்து காட்டுகிறார். என்ன சரித்திரம்? சரித்திரத்தை திரும்பி பார்த்தா அது நமக்கு ஒன்னு சொல்லுது. என்ன சொல்லுது அங்க பாருங்க, முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. இவங்க யார விட்டாங்க உன்னை விடுறதுக்கு? இவங்க ஒரு ஆளையும் விட்டதே, இவங்க சந்ததி வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குதுப்பா. நம்ம சந்ததியும் தொடரட்டும்ங்கிறாரு. ஹலோ, இவங்க அதுக்கு பிறந்து அதுக்கு பிறந்து வளர்ந்து அவன் புத்தியே இப்படிதான் இருக்கு. இப்படி மத்தவனை வந்து இது பண்றது, உங்களுக்கு முன்னிருந்த எல்லாம் சொல்லுங்க, முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. இதுதான் இவங்களுக்கு வழக்கம். என் நாமத்தை நம்பி ஏன் இதை பண்ணி இப்படி வர்றவங்க எல்லாம் விமர்சிப்பது, இப்படி பண்றது அவங்களுடைய வழக்கம் பாருங்க. நீங்க நிறைய பேர் நல்ல விதத்துல எழும்பி ஆண்டவருக்காக எவ்வளவோ காரியங்களை செய்கிற நல்ல நல்ல ஊழியக்காரர்கள், அதுவும் வாலிப வயதுல செய்யக்கூடிய அநேகரை தேவன் எழுப்பி இருக்கிறார். இன்னைக்கு என்ன பண்றாங்க, இந்த பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு எதிராக எதையாவது போட்டு விடுறது, ஒரு கருத்து போட்டு வீடியோ கட்டிங் போட்டு. அன்னைக்கு ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ண இப்படி பண்ணான்னு போன் பண்ணி அழுதுட்டு இருந்தார். ஏன் பிரதர், ஒன்றும் இல்லை, நீங்கள் செய்கிற பாவத்திற்காக நீங்கள் நரகம் செல்வதில்லை. கட் பண்ணிட்டாங்க. அதோட எந்த மனிதனும் அவன் செய்கிற பாவத்துக்காக நரகம் செல்வதில்லை, கட் பண்ணிட்டாங்க, அதோட எடிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இயேசுவை விசுவாசிக்காத காரணத்தினால் தான் செல்கிறார்கள், அது வரல, இதோட கட் பண்ணி போட்டாங்க. அப்ப பாக்குறவங்க என்ன தெரியும், எப்படி தப்பு தப்பா என்ன பண்றாரு பேசுறாரு, பாவம் செஞ்சா எங்க போக மாட்டேன் அப்படின்னு பேசுறாரு. ஒருவனும் அவன் செய்கிற பாவத்துக்காக நரகம் செல்வதில்லை, இயேசுவை விசுவாசித்து அந்த ரட்சிப்பை ஏற்று ரட்சிப்பு தருகிற காரியங்களை அனுபவியாததுனாலதான் போகிறான்ங்கிறத எடிட்டிங் அங்க கொண்டு கத்திரி வச்சுட்டாங்க. இப்படி பண்றாங்க பிரதர், இப்படி போட்டாங்க பிரதர் அப்படிங்கிறாங்க. சில பேர் எல்லாம் அப்படி போட்டதுனாலயே அவங்க ரொம்ப பிரபலம் ஆயிட்டாங்க. ஹலோ, நமக்கு ஃப்ரீயா வால் போஸ்டர் அடிக்கிறதுக்காக சில பேரை தேவன் உபயோகப்படுத்துகிறார். வெட்டாத கிணறு மாதிரி அடிக்காத நோட்டீஸ் ஃப்ரீயா விளம்பரம் போ. இதெல்லாம் வளர்ந்து பெரிய பெரிய இதுக்கு வர்ற எல்லாருக்குள்ளயும் இந்த தாட்ஸ் இருக்கு. அது என்ன, விமர்சனங்களை எதிர்கொள்ளுகிற ஒரு காரியங்கள். அண்ணாதுரை முதலமைச்சராக இருந்தார். அப்போ எதிர்கட்சிக்காரர்கள் அவரை விமர்சித்து செவர்கள் தோறும் எழுதி போட்டார்கள். அப்போ அண்ணாதுரையிட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படி போட்டாங்க. அண்ணாதுரை சொன்னார், அந்த எழுதின எழுத்துக்கள் எல்லாம் இரவிலையும் படிக்கும்படி எல்லாத்துலேயும் லைட்டு போட்டு விட்ருங்க அப்படின்ட்டாரு. இதை விட எப்படி கிண்டல் பண்ண முடியும், அவர்கள் லட்சணமும் தெரியும் நமது லட்சணமும் தெரியட்டும் அப்படின்ட்டு. எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க, எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க. இயேசு அதை சொல்லித்தரார். காந்தி சொல்றாரு, நான் இதை இந்த செர்மன் ஆன் தி மவுண்டன் பலமுறை நான் வாசித்தேன் அப்படிங்கிறாரு. அதுதான் சுதந்திரத்துக்காக என்னால நிக்க வச்சுச்சு. இந்த காந்தி வந்து எதையாவது மிஷின் கன் எல்லாம் தூக்கி வந்திருந்தா நான் எதிர்த்து போய் ஜெயிச்சிருப்பேன். ஆனா அவரோ மௌனம் என்கிற ஒரு ஆயுதத்தோடு வந்து நின்றால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று வின்சென்ட் சர்ச்சில் சொல்றார். அமைதிக்கு முன்னாடி என்ன ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா அது மிகப்பெரிய சத்தமா இருக்கிறது. சைலன்ஸ் இஸ் எ கிரேட்டஸ்ட் வயலன்ஸ். அதனாலதான் நடிக்க போயிட்டாங்க. ஆயுதமே வேற, எல்லாம் சொல்லுங்க ஆயுதமே வேற. எப்படி எப்படி பாக்குறாங்க பாருங்க. சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன்
மிகுதியா இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, அவர் பாத்திரர். எல்லாம் சொல்லுங்க, துன்பப்படுத்துறதுக்கும் இழிவானதை கேட்கறதுக்கும் விடுறதுக்கும் கொடுப்பதற்கும் காத்திருக்கிறதுக்கும் அவர் பாத்திரர். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களா, ஒரு மனுஷனுக்காக, ஒரு கட்சிக்காக, ஒரு தேசத்துக்காக, ஒரு பெண் மேல வைத்திருக்கிற பாசத்துக்காக இப்படிலாம் ஒரு மனுஷன் செய்ய முடியும்னா, உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த இந்த இரட்சகருக்காக எதையும் செய்வதற்கு அவர் பாத்திரர் என்கிற எண்ணங்கள் உங்கள் மனதில் வரும் என்றால், நான் சொல்றேன், நீங்கள் வேறு விதமாய் வாழ்க்கையை கொண்டு போக ஆரம்பிக்கிறீங்க, பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. நான் கிறிஸ்துவின் நிமித்தம் பெறுகிறதுக்கு மட்டும் இல்ல, சில ரூபாவை இழக்கிறதுக்கும் நான் தயாரா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா அதுவும் பவர் தான். இயேசு சொன்னார், என் ஜீவனை காப்பதற்கும் எனக்கு அதிகாரம் உண்டு, என் ஜீவனை விடுவதற்கும் எனக்கு அதிகாரம் உண்டு. தட் இஸ் தி கிரேட்டஸ்ட் பவர். என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியும், என்னால ரிலீஸ் பண்ணவும் முடியும். கர்த்தரை விசுவாசிப்பது மூலம் இந்த உலகத்தை சொந்தமாக்கவும் முடியும். கர்த்தர் மேல வைக்கிற அன்புக்காக இந்த உலகத்தில் சிறந்ததை விட்டுவிடவும் முடியும். தட் இஸ் ஆல்சோ ஃபெய்த், தட் இஸ் ஆல்சோ லவ். இது ஊடுறதா பிடிக்கிறதாங்கிறது மேட்டர் இல்ல, மனதிலே அவரை ஆராதிப்பதுதான் மேட்டர். எல்லாம் சொல்லுங்க, ஊடுறீங்க, விட்டீங்களா, பிடிச்சிங்களாங்கிறது இல்ல, உள்ளத்துல அவரை பார்த்து பாத்திர. எவ்வளவு தங்கமும் வெட்டி கொடுக்கலாம் ஆண்டவரே, நீர் பாத்திர. எவ்வளவு கொட்டி கொடுக்கலாம் ஆண்டவரே, நீர் பாத்திர. அது அப்படியே போயிட்டுனா உனக்கு கிடைக்கவே கிடைக்கலனா பரவாயில்ல, He is worthy. He is worthy. He is worthy. சூதாட்டத்துல போய் எல்லாத்தையும் ஒருத்தன் இழக்கிறான். ஏன் தெரியுமா, அத அவன் worthy நினைக்கிறான். ஒரு சூதுக்காக ஒருவன் இவ்வளவு இழப்பான்னா, என் தேவனுக்காக நான் எவ்வளவு வேணாலும் இழக்க அவர் பாத்திரரா இருக்கிறா. எல்லாம் சொல்லுங்க, He is worthy. வாழ்நாளும் செத்தாலும் அவர் அதற்கு பாத்திரரா இருக்கிறார். என் வாழ்வை அர்ப்பணிக்க அவர் பாத்திரர், மரணத்தையும் அர்ப்பணிப்பதற்கு அவர் பாத்திரரா இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அவர் பாத்திரர். ஹல்லேலூயா. He is worthy. He is worthy. எப்படி சொல்றாங்க பாருங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே, ஒரு வரலாறை போய் படிச்சு பாருங்க, இந்த வரலாறு யாரை விமர்சிக்கவில்லை, அது பிபிலிக்கல் வரலாறா இருக்கட்டும், உலக வரலாறா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும், போய் எடுத்து பாருங்க. எருசலேமுக்கு வெளியே ஒரு தீர்க்கதரிசியும் துன்பப்படுத்தப்படுகிறது இல்லை அப்படின்னு ஏசு சொன்னார். அப்படின்னா என்ன, எல்லாம் உள்குத்து, நோ வெளிக்குத்து, எல்லா கும்பாங்குத்தும் எங்கதான் விழுது. எருசலேமுக்கு வெளியே ஒரு தீர்க்கதரிசியும் என்ன பண்றது இல்ல, துன்பப்படுத்தப்படுவதில்லை என்று அந்த நரிக்கு போய் சொல்லு அப்படின்ட்டு. யாரு, ராஜா. ராஜாவை பார்த்து சொல்லிட்டாரு, அந்த நரிகிட்ட போய் சொல்லு அப்படின்ட்டு. தட் மீன்ஸ் என்னன்னா, ஊர்லாம் பட்ட எல்லாத்தையும் நீங்க தான் பண்றீங்க, தீர்க்கதரிசிகளை கொன்னு அவர்களுக்கு கல்லறையை கட்டுவதுதான் உங்கள் பிதாக்களுக்கு வழக்கம், நீங்க மட்டும் என்ன வேற மாதிரியா பண்ண போறீங்க அப்படின்னாரு. ஆனா இன்னும் எனக்கு டைம் இருக்கு, அதுக்கு முன்னாடி நீங்க யாரும் கை வைக்க முடியாது அப்படின்னாரு. ஹல்லேலூயா. எஸ், இப்பொழுது வேலை, என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னாரு. அவன் இன்னமும் கைது பண்ணிட்ட மாதிரி அவங்க நினைச்சு கூட்டு போனாங்க. யாரும் என்னை சிறைப்படுத்தவில்லை, நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. இட்ஸ் எ பவர்ஃபுல் லைஃப், குர்சிஃபார்ம் லிவிங். ஐ எம் டாக்கிங் அபவுட் த குர்சிஃபார்ம் லிவிங். சிலுவையினுடைய வல்லமை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இது வந்து காரியம் என்னங்கிறது இல்ல, பிடிக்கன்னா பிடிக்கும், உடுனா உடும். அவர் பாத்திரர். ஏ சொன்னாரு, என்னால முடியாதனால நான் நிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா, இப்ப நான் வேண்டிக் கொண்டாலும் தூதர்கள் இறங்குவார்கள். ஒரு தூதனுக்கு உங்க ரோம ராணுவத்தால பதில் சொல்ல முடியாது, ஏன்னா 180,000 பேரை ஒரே ஒருத்தன் இறங்கி அறுத்துட்டான். ஒரே ஒரு ஏஞ்சல் 180,000 பேரை வெட்டிட்டான். இப்ப நான் வேண்டினாலும் இறங்கிடுவாங்க. ஆனா அதெல்லாம், அதாவது பயந்தாங்கொழித்தனம் கிடையாது. இயேசுக்கு முன்னாடி நீங்கள் பாத்திரராயிருந்தீர்கள்,
நான் இவ்வளவு அவமானத்தையும் ஏற்று இவ்வளவு வெட்கத்தையும் ஏற்று மரிப்பதற்கு என் மக்கள் பாத்திரர் என்பதினாலே தன் ஜீவனை உங்களுக்காக சிலுவையிலே வைத்தார். நீங்கள் அவருக்கு முன்பாக பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் அவர் அதை செய்ய அவர் துணிந்தார். உலகத்துக்காக போறீங்க, நல்ல பயலே கிடையாது, பரவாயில்ல, என் சைட் அங்கதான் இருக்குது. சைட்னா இடங்க, அதுக்கு பேரு சைட் தான். என் சபை, என் மனவாட்டிக்காக நான் புழுதிலையும் நடப்பேன்னு இறங்கிட்டாரு. உங்களை பாத்திரராக கண்டார், உங்களை தகுதியாக கண்டார், உங்களை மேன்மையாக கண்டார், ஆகையாலதான் இறங்கினார். தேவதூதர்கள்லாம் பாடி தூசிட்டு இருக்காங்க, அங்க போனீங்கன்னா தூசிப்பாங்க, பரவாயில்ல, தூசிச்சாலும் அவள் பாத்திரல். ஹல்லேலூயா. அதனாலதான் இறங்கி வந்தாரு, அதனாலதான் அவ்வளவு பண்ணாரு. எப்ரேயர் 12 அதிகாரம், சும்மா கதை சொல்ல, காலையில ஏதோ உற்சாகத்துக்காகவும் உத்வேகத்துக்காகவும் ஒன்றை சொல்லவில்லை, சத்தியத்தை இந்த காலைவேல் பேசிக்கொண்டிருக்கிறோம். எபிரேயர் 12:2 பாருங்க, இயேசு சிலுவையை சந்தித்ததை குறித்து அங்க வேதம் சொல்லுகிறது. அவர் எப்படி சிலுவையை சந்திச்சாரு, அவ்வளோ பெரிய ரிஸ்க் அவர் எப்படி எடுத்தாரு, அவ்வளோ பெரிய அவமானத்தை அவர் எப்படி எடுத்தாரு பாருங்க, எப்படி எடுத்தாரு, எது எடுக்க வச்சுச்சுன்னு பாருங்க. கிறிஸ்துவை தூண்டினது எது, கிறிஸ்துவை அப்படி செய்யும்படியாக அவரை மோட்டிவேட் பண்ணது எது, அங்க பாருங்க 2 அவர் இயேசு தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. எல்லாம் சொல்லுங்க, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அவருக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம் என்ன? இன்னைக்கு நீங்கெல்லாம் இவ்வளவு சுகமா இருப்பீங்கிறது தான். அல்லேலூயா. அதைத்தான் அவருக்கு முன் சந்தோஷமாக வைத்திருந்தார். நான் ஒருவன் கல்வாரிக்கு செல்வதன் மூலம் இந்த உலகமே சுபிட்சம் அடைய போகிறது, என் மக்கள் மீட்கப்பட போகிறார்கள், தலை மேல் ஏறுகிற இந்த பிசாசை தங்கள் காலால் மிதிப்பார்கள், வியாதியில் இருக்கிற இவர்கள், மரணத்தில் இருக்கிற இவர்கள் அதை ஜெயிக்கிறவர்களாக மாறுவார்கள். இதைத்தான் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷமாக அவர் பார்த்தார். அவருக்கு முன்னாடி இதெல்லாம் வச்சு பார்த்துட்டே இருக்கிறாரு. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பற்றி நீங்க தெரிஞ்சீங்க, உங்க 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 வீட்டில் இருக்கிற உங்க பிள்ளைங்க தெரிஞ்சாங்க, எல்லாருமே அவருக்கு தெரிஞ்சாங்க. அவர்கள் எல்லாருமே தேவனிடத்தில் வருவதை, தேவனை அப்பா என்று கூப்பிடுகிறதை அவர் பார்க்கிறாரு. தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், எல்லாம் சொல்லுங்க அவமானத்தை எண்ணாமல். அவமானம் இருந்துச்சா, இருக்க போய் தான் அதை எண்ணாமல்ங்கிறதே இருக்கிறது, எல்லாத்தையும் கலட்டிட்டாங்க. லிட்டரலா நம்ம அந்த படத்துக்காக துணி போட்டிருக்காங்க, உண்மையில துணியே கிடையாது, அதான் உண்மை. ரத்தம் தான் ஆடையாக இருந்தது. பூக்களை உடுத்து வித்தவன், எல்லாத்தையும் பண்ணவர், ஒண்ணுமில்லாம அவமானப்பட்டார். அவமானம்னா உங்களுக்கு இவ்வளவு வேங்கதான் தெரியல, தமிழ் வார்த்தையினுடைய இதை புரிஞ்சுக்கோங்க, அவமானம். இளையகுமாரன் வீட்டுக்கு வரும்பொழுது அவன் மேல் ஊரே கல்லறிய காத்திருந்தது, பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி. ஆனால் அப்பா ஓடினார் என்று எழுதியிருக்கிறது, நம்ம ஓடினார்னு அப்படி படிச்சிடறோம். உண்மையில என்னன்னா, அன்னைக்கு ஓடணும்னா வஸ்திரத்தை தூக்கிட்டு தான் ஓட முடியும், அவமானம். ஆனால் உன்னை காக்க நான் எந்த அவமானத்தையும் சந்திக்க என் அன்பிலே என் பார்வையிலே நீ பாத்திரன், யுவர் வார்த்தை. நான் உனக்காக எவ்வளவு வெட்கப்படுவதற்கும் நீ தகுதியானவன் என்று அவர் எண்ணினபடினால் உனக்காக அவர் வெட்கப்பட்டார், உனக்காக அவமானப்பட்டார். முகத்துல ஒருவன் காரி துப்புனான் ஜீசஸ் மூஞ்சில, தெரியுமா, தாடி முடிய பிடிச்சு இழுத்தான், மண்டையில ஒரு கொட்டு கொட்டி, யார் கொட்டினது சொல்லு அப்படின்னு கேட்டான். எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருந்தார், ஏன் தெரியுமா, எல்லாத்தையும் பார்த்தே இருந்தாரு. ஒரு நாள் நோயையும் பேயும் சாபத்தையும் நீங்க ஏறி மிதிப்பீங்க அப்படிங்கறத நிமித்தம் அதை அவர் சகித்தார், அதை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்று என் தலை தொங்கும், ஆனால் என் பிள்ளைகளின் தலை உயரும் என்பதை அவர் பார்த்து கொண்டிருந்தார். அவர்கள் தலை நிமிருவார்கள், அவர்களுக்காக என் தலையை தொங்க விடுவதை குறித்து நான் அவமானமா இல்லாமல் அதை வந்து சகிக்கிறாரு. அண்டர்ஸ்டாண்ட் த லவ் ஆஃப் காட், அண்டர்ஸ்டாண்ட் த கிராஸ், த ஆக்ட்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். அங்க என்ன நடந்துச்சு, அங்க என்ன 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 என்னக்கா, எப்படி இதெல்லாம் சும்மா வராது பாருங்க. இந்த உலகத்துல கிடையாது, உலகத்துல நீ இல்லாததே சகிப்பு தன்மை தான். யாருக்காகவும் எதையும் சகித்துக் கொள்ளும் மனநிலையே கிடையாது. எதுக்கு நான் காத்திருக்கணும், எதுக்கு, இந்த புத்தியில தான் இருக்கிறாங்க, 5 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டாங்க.
ஒரு பெண் தவறான உறவுகளில் மாட்டிக்கொண்டு ஒருவனோடு ஓடி போவதற்காக காத்திருந்தாள். சோ அந்த அந்த ஆள் போன் பண்றான் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு சொல்றா, நான் இத்தனை மணி இங்க வந்துருவேன், நீ வந்து என்ன பண்ணிருந்த கூட்டிட்டு போயிடு அப்படின்ட்டு. அப்ப அந்த ஆள் சொன்னானா, இல்ல என் பிள்ளைய ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்து விட்டதுக்கு அப்புறம் தான் உன்னை கூட்டிட்டு போவேன் முடியும் நானா. அன்னைக்குதான் அதுக்கு செவுட்ல அடிச்ச மாதிரி இருந்துதான். நான் என் பிள்ளையெல்லாம் விட்டுட்டு, நான் என் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு உன் கூட வரணும்னு நினைச்சேன். எனக்காக ஒரு அரை மணி நேரத்தை உன்னால சாக்ரிஃபைஸ் பண்ண முடியலன்னா என் வாழ்க்கையே வீணாக வந்தேன்னா எனக்கு ஒரு வெளிச்சம் அடிச்சிருக்கு பாருங்க. தப்பிச்சிடுச்சு அந்த அம்மா. எது சொல்லிட்டு இருக்கிறேன்னா, நீங்க போற இந்த உலகம், நீங்க பாக்குற இந்த உலகத்துல இது வந்து ரேர் ப்ராடக்ட்ஸ், இட்ஸ் எ ரேர் ப்ராடக்ட், இட்ஸ் எ ரேர் கமாடிட்டி. சகிப்புத்தன்மைங்கிறது கிடையவே கிடையாது, இருக்கவே மாட்டாங்க, வேற ஏதாவது பண்ணிடுவாங்க. ஏன் தெரியுமா, அவங்களுக்கு இது தெரியாது. ஆனா இயேசு காத்திருக்கிறார் உங்களுக்காக. ஹல்லேலூயா, ஹி இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. எவ்வளவு நாள் வெயிட் பண்ணலாம் அப்படிம்பார். ஏன் தெரியுமா, உங்களை சந்திக்க அவர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்வார்த்தி மனிதனை அவ்வளவு மதிப்பாக பார்த்தார், மனிதனை அவ்வளவு மேன்மையாக பார்த்தார், அவமானப்பட துணிந்தார், வெட்கப்பட துணிந்தார், ஆடைகள் கலட்டப்பட துணிந்தார், அற்ப காசுக்கு விற்கப்படுவதற்கு தன்னை விட்டு கொடுத்தார். இவ்வளவு ஏன் பண்ணாரு? வேதவசனம் சொல்லுது பாருங்க, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அவர் சந்தோஷமே நீங்க தான். அவமானத்தை எல்லாமல் சொல்லுங்க, எனக்காக அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. சிலுவை ஒன்றும் ரொம்ப நல்ல அப்படி கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரியானது இல்லைங்க, அது ரொம்ப கொடுமையானது, ரொம்ப கொடூரமானது. ஆனாலும் அதை அவர் உங்களுக்காக சகித்தார். என்ன சொல்லுங்க, சகித்தார். சரி, இன்னைக்கு அது சகிப்பு தன்மைங்கிறது போயிடுச்சுங்க அங்கே பாருங்க. ஏன் தெரியுமா, இங்கே பார்க்கலன்னா அது வராது, இங்க இருந்து தான் அதை நம்ம உண்டாக்கிக்க முடியும். இருந்தா இல்லைன்னா போ, வந்தாவட போ, இது ரொம்ப ஸ்பீடு போயிட்டே இருக்குது. ஆனா இங்க சகித்தார். எல்லாம் சொல்லுங்க, சிலுவையை சகித்தார். எல்லாம் சொல்லுங்க, அன்பு சகிக்கும். ஹல்லேலூயா. அது முட்டால் கிடையாது, அது முடியாததுனால கிடையாது, because of love. நீங்க அதை முட்டால் நினைச்சாலோ, நீங்க அதை முடியாத தன்மை நினைச்சாலோ, நீங்க அதை கையாளாகாத தன்மைன்னு ஊர் உங்களை பார்க்கும்போது கூட நீங்க என்ன பண்ணுவீங்க, சகிப்பீங்க. ஏன்னா அங்க என்ன பண்றாரு, சகித்தார். சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு ஒரு காலம் தோற்காது. லவ் நெவர் ஃபெயில்ஸ். எல்லாம் சொல்லுங்க, லவ் நெவர் ஃபெயில்ஸ். இப்படி அவமானப்பட்டு இப்படி குப்பை தொட்டிலேயே கொண்டு போய் மாணிக்க கல்லை போட்டாலும் பேர் மாணிக்கம் தான். ஹல்லேலூயா. அவர் என்னெல்லாமோ பண்ணி அதெல்லாம் பண்ணி இந்த குப்பை தொட்டிலையும் ஒரு மாணிக்கம் இருந்ததுன்னு குப்பை தொட்டிக்கு பேரு. ஹலோ, சொல்லுங்க, சகித்தார். பிரைஸ் காட். இன்னொரு வசனத்தை இதே எபிரேயர்ல 11 அப்படியே வச்சிருங்க. ஃபெய்த்ல பல காரியங்களை குறித்து அங்க பேசியிருக்குது, ஆனா கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். ஹீப்ரூ 11 எடுத்தீங்களா? ஹீப்ரூ 11:32 இருந்து பாருங்க. பின்னும் நான் என்ன சொல்லுவேன், அதாவது ஏற்கனவே நிறைய சொல்லிட்டாரு, சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு, பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கீதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசனம் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் மணி 1:15 காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை, அதாவது நெருப்பை இவங்க சுட்டாங்களாம். உங்களுக்கு ஒரு இலக்கணம் தான் வாங்கி கொடுக்கணும். அக்கினியின் உக்கிரகத்தை யாரா, அக்கினி இட்லியை அவிச்சிச்சு கரெக்டா, இட்லி அக்னியை அவிச்சிச்சுன்னா எப்படி இருக்கும், கான்ட்ரவர்சி தானே. அதுதான் இங்க வருது, எப்படி வருது பாருங்க, அக்கினியின் உக்கிரத்தை அக்கினி அவங்கள அவிச்சிச்சு, வெந்து போட்டாங்க, அப்படி போல நெருப்பை இவங்க வேக வச்சாங்களாம்.
அப்படி ஏத்தணும் உள்ள. என்ன மாதிரி வார்த்தை பாருங்க, வேற பேர் ஏத்துறதே கிடையாது. என்ன வார்த்தை எப்படி வருது பாருங்க, அக்கினி நுக்கரத்தை அவர்கள் அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனையை முறியடித்தார்கள், சிறிகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் இதான் சொல்ல வந்தேன், இதெல்லாம் ஃபெய்த்ல ரிசீவ் பண்றது, எல்லாம் சொல்லுங்க விசுவாசத்திலே பெற்றுக்கொள்வது. சிலர் கேட்கிறாங்க பெற்றுக்கொள்றது ஓகேவா விடுறது ஓகேவா, நான் சொல்றேன் நீங்க அவரை ஆராதிக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு, நீங்க அவரை எப்படி பாத்திரம் நினைக்கிறீங்க அப்படி நீங்க நினைக்க முடியும். அது முடியாததுனால கிடையாது, அது இயலாமையினால கிடையாது, அவ்விதமாய் ஆராதிக்க நினைக்கிறதுனால அது நடக்குது. கவுனிங்க, வேறு சிலர் எல்லாம் சொல்லுங்க வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்க பவுல் பாட்டு படிச்சு சிறையெல்லாம் உடைச்சு வெளியே வந்துட்டாங்க, ஆனா நெல்சன் மண்டேலா சிறைக்குள்ளே இருந்தாரு. இன்னும் அநேகர், ஒருத்தர் ரொம்ப நாள் இருந்தார், ஒரு நல்ல பேரு, அவர் சிறையிலே தன் நாள் என்ன பண்ணாரு, கழித்தார்கள், எல்லாம் பண்ணாங்க, அதுவும் ஃபெய்த் தான், எல்லாம் சொல்லுங்க இட்ஸ் ஆல்சோ ஃபெய்த். ஆமென். அவங்க சிறையில உட்கார்ந்து புழுங்கிக்கிட்டு இல்ல, ஜான் பனியன சிறையில தூக்கி தான் போட்டாங்க, பாட்டு படிச்சு வெளியே வரல, உள்ள இருந்து புக்கை எழுதிட்டாரு. பைபிளுக்கு அடுத்தால இன்னைக்கு உலகத்துல அதிகமா விற்கப்படுற புத்தகம் ஜான் பனியன் எழுதின மோட்ச பிரயாணம். சிறை அவர்களுடைய ஆற்றலை சிறைப்படுத்தவில்லை, அவருடைய வல்லமையை சிறைப்படுத்தவில்லை. வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். ஏன் தெரியுமா, ஹீஸ் வர்தி, எல்லாம் சொல்லுங்க ஹீஸ் வர்தி, எல்லாம் சொல்லுங்க அவர் பாத்திரர். இப்ப பாருங்க, வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் என்னமோ அனுபவித்தார்களாம், சொல்லுங்க அனுபவித்தார்கள், கட்டுகளையும் காவல்களையும் அனுபவித்தார்கள். எவ்வளவு பெருமையா சொல்றாங்க, சுதந்திரம் போடுறதுக்காக நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேங்கிறது, அதை சொல்லி எவ்வளவு பெருமை தெரியுமா, ஏன்னா நாடு விடுதலை அடைஞ்சிடுச்சு, அதனால அதை சொல்லி பெருமை. சில அந்த பக்கமா போயிருப்பாங்க, நானும் சுதந்திரம் போட்ட தியாகி தான் அப்படின்வாங்க, தியாகி பென்ஷன் எனக்கு வரலையே அப்படிம்பாங்க. ஆனா இங்க பாருங்க, வேறு சில நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவல்களையும் அனுபவித்தார்கள், கல்லறி உண்டார்கள், வாளால் பாருங்க, இப்போ நிறைய இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நடக்குது, வாளால் அறுபுண்டார்கள், என்னமோ நடக்குது, அறுபுண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களை வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். முப்பத்தி எட்டு பாருங்க, உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை, அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள், இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள், அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாகவே நியமித்தார். ஹல்லேலூயா. சோ கீ, ஒரு கீ எடுத்துட்டீங்கன்னா இது எல்லாமே தப்பா போயிடும். என்னைக்குனா இது எல்லாம் முடியாததுனால கிடையாது, எல்லாம் சொல்லுங்க முடியாததுனால கிடையாது, இயேசு சகிச்சது முடியாததுனால கிடையாது. இப்ப நாம நிறைய இடத்துல சகிச்சுட்டு இருக்குது, எதுக்கு எதுக்கு எடுத்து கேள்வி கேட்காம இருக்கோம், கேள்வி கேட்டா போச்சு. ஆனா அப்படி இல்லை, முடியும், பேச முடியும், ஆனால் மௌனமா இருந்தார். தட் இஸ் பவர்ஃபுல் திங்ஸ். அழிக்க முடியும், ஆனால் அமைதியா இருந்தார். தட் இஸ் பவர்ஃபுல் திங்ஸ். என்ன வேணாலும் பண்ண முடியும், ஆனால் ஒன்றும் செய்யாத வாய்த்திரவாத ஆட்டுக்குட்டியை போல் இருந்தார். தட் இஸ் பவர்ஃபுல். என்னன்னா ஒரே ஒரு கீ தான், என்ன கீ, ஹி இஸ் வர்தி, எல்லாம் சொல்லுங்க அவர் பாத்திரர். எல்லாரும் எழுந்து நிற்போம்.
ஐ பிலீவ் இன்னைக்கு காலையில் பேசின மெசேஜ் நான் ப்ரிப்பேர் பண்ணாத மெசேஜ். ஐ எம் நாட் ப்ரிப்பேர் சிங்கிள் வேர்ட். ஐ பிலீவ் திஸ் இஸ் ஃப்ரம் காட், திஸ் இஸ் ஃப்ரம் ஹோலி ஸ்பிரிட். ஒன்று தான் மனசில் இருக்கணும், ஹீ இஸ் வர்தி. அவர் நாமத்துக்காக, அவருக்காக ஐம் பெர்சிக்யூஷன்ஸ், துன்பங்கள், அவமானங்கள், இழிவான சொற்கள், எதிர்ப்புகள், இதையும் சந்திப்பதற்கு அவர் பாத்திரர். ஏன்னா அவர் எனக்காக இதெல்லாம் பண்ணார். ஏனென்றால் நான் பாத்திரன் என்று அவர் எண்ணினபடியினால். உனக்காக நான் எல்லாத்தையும் செய்யறதுக்கு தயார்னு இறங்கினார். அவர் ஒன்றும் உங்களை டிமாண்ட் பண்ணலை. இட்ஸ் நாட் டிமாண்டிங் காஸ்பல். அவர் கேட்கல, நான் ஒரு வார்த்தை கூட சொல்ல, இவ்வளவு அவர் உங்களுக்கு பண்ணார, நீங்க ஏதாவது பண்ணீங்களான்னு அவர் கேட்கிறாருன்னு கேட்கல. அது வந்து சீப்பாக்குறது, அன்பை சீப்பாக்குறது தான் அந்த வார்த்தைகள். ஆனால் அவர் அப்படி கேட்கல. அது அன்பை அறியறதுனால அப்படி வருது தன்னால. பாத்திரர், பாத்திரர், தேங்க்யூ ஜீசஸ். கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஒரு அன்பை நாம் நோக்கி பார்ப்போம். ஹீ இஸ் வர்தி. ஆண்டவரே, நீங்க என் மேல வச்ச பிரியத்தை நான் உணர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. எனக்காக நீர் எவ்வளவு சகித்தி, எனக்காக எவ்வளவு பண்றது, எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீர் தயாரானீர். ஐ பிலீவ் யுவர் லவ், ஐ பிலீவ் யுவர் பியூர் லவ், ஐ பிலீவ் யுவர் பியூர் லவ். உங்களுடைய கலங்கம் இல்லாத அந்த அன்பை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. ஏமாற்றம் தராத ஒரு அன்பு, எனக்காக யாவையும் செய்த அந்த அன்பு, எனக்காக எதையும் செய்ய இறங்கி வந்த அந்த அன்பு. எஸ் லார்டு, இந்த அன்பு தான் எனக்கு தைரியத்தை தரும், இந்த அன்பு தான் எனக்கு சுகத்தை தரும். ஹல்லேலூயா. எஸ் அந்த நாமத்துக்கு நிமித்தம் அவர்கள் அவமானப்பட்டதை கூட சந்தோஷமாக எண்ணி அவர் நாமத்திற்காக தாங்கள் அப்படி தங்கள் வாழ்வில் நடந்ததை குறித்து அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். தினந்தோறும் தேவாலயங்களில் சென்று இயேசுவே கர்த்தர் என்று பிரசங்கித்தார்கள். அவர்கள் வாழ்க்கையில் வந்த அந்த இடையூறுகளும், அந்த அவமானங்களும், அந்த காரியங்களும் அவர்கள் ஒன்றை செய்வதை அவர்கள் வாழ்வில் நிறுத்தவே இல்லை. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீ காலையில் நீங்கள் எங்ககிட்ட சில விஷயத்த பேசணும்னு பேசியிருக்கீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நீ காலையில் நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறேன்னு நாங்கள் நம்புகிறோம். ஹல்லேலூயா. ஐ பிலீவ் ஃபாதர், இட்ஸ் ஃப்ரம் யூ, இட்ஸ் ஃப்ரம் யூ, இட்ஸ் ஃப்ரம் யூ. ஹல்லேலூயா. ரா காலாபா. இது கோழைகளாய் வாழ்வதல்ல, இது வீரர்களாய் வாழ்வது. எஸ் அவமானத்தை அவமானப்படுத்துவது, நெருப்பை அவித்து போடுவது. எஸ் 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 உம்மை எல்லாவற்றுக்கும் பாத்திரராய் பார்ப்பது, உம்மை எல்லாவற்றுக்கும் தகுதியாய் பார்ப்பது. ஒரு நிமிஷம் அவரை பார்த்து நீங்க சொல்லுங்க, பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. அப்பா, இந்த தூய அன்பை நான் புரிந்து கொள்ள, நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த அன்பின் ஆழம், நீளம், அகலம் எவ்வளவு பெருசு. தேங்க்யூ ஃபாதர். உங்க நீங்க உங்களே கொடுத்தீங்கப்பா, தன்னை தாமே கொடுத்தா. ஏன்னா உங்களை விலையேற பெற்றதாய் பார்த்ததா. பொன்னினால் அல்ல, வெள்ளியினால் அல்ல, விலையேற பெற்ற இரத்தத்தால் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். பிகாஸ் யூ ஆர் வர்தி, யூ ஆர் வர்தி. நீ என் பார்வையில் அருமையானபடியால் கனம் பெற்றாய், கனம் பெற்றாய், கனம் பெற்றாய். நீ எனக்கு அருமையானவள், விலையேற பெற்றவள். ஓ எஸ் லார்டு. அன்றுவரே, இந்த அன்புல நாங்கள் பார்க்கிறது மூலம் சகிப்பு தன்மைகள். ஹல்லேலூயா. இந்த நாமத்துக்காக நிற்பது, நல்ல காரியங்களின் நிமித்தம் வரக்கூடிய சவால்கள், விமர்சன வார்த்தைகள், விமர்சனங்கள் சந்திப்பது,
ஹல்லேலூயா, டேக்கிங் ரிஸ்க். ஹல்லேலூயா, எல்லா துணிச்சலையும் இந்த அன்பு எங்களுக்கு தருவதற்காக நன்றி. ஹல்லேலூயா, உடைத்து ஊற்றுவதற்கும் நீர் பாத்திர, நீர் பாத்திர. தெளிப்பதற்கு மாத்திரமல்ல, உடைத்து ஊற்றும் அளவிற்கு, சிலவை மட்டுமல்ல முழுமையையும் கொடுக்கிற அளவிற்கு நீர் பாத்திர, நீர் பாத்திர, நீர் பாத்திர. அல்லேலூயா, என் முதல் மட்டுமல்ல என் முழுமையையும் கொடுக்கலாம், என் முழுமையையும் கொடுக்கலாம். என் முதலாவதை மட்டுமல்ல என்னிடம் இருக்கும் கடைசியையும் நான் கொடுக்கலாம், என்னிடம் இருக்கிற மீதியையும் கொடுக்கலாம், என்னிடம் இருக்கிற ஒட்டுமொத்தத்தையும் ஓற்றலாம். நீர் பாத்திர, நீர் பாத்திர, நீர் பாத்திர, நீர் பாத்திர. எத்தனை மணி நேரங்களையும் செலவு செய்வதற்கு நீர் பாத்திர, எவ்வளவு தூரம் நடந்து வருவதற்கும் எவ்வளவு நேரம் காத்திருப்பதற்கும் நீர் பாத்திர, நீர் பாத்திர, நீர் பாத்திர. Thank you Father, thank you Father, thank you Father. எல்லாத்தையும் அற்புதமா ஹேண்டில் பண்ண எங்களுக்கு கத்து தரதுக்காக நன்றி. பலவிதமான தீமையான மொழிகளை உங்க பேர்ல பேசுவாங்கன்னா சந்தோஷப்பட்டு களி கொடுங்கள். உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பேசுவார்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். மனிதர்கள் கிறிஸ்துவுக்கு கொடுத்தது சிலுவை, ஆனால் பிதா கிறிஸ்துவுக்கு சிங்காசனங்களை கொடுத்தார். மனிதன் தன்னிடம் இருக்கிறதை கொடுக்கிறான், தேவன் அவரிடம் இருக்கிறதை கொடுக்கிறார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார் என்று யோசேப்பு சொன்னார். ஓ, என் உடையை கலட்டினீர்கள், என்னை அவமானப்படுத்தினீர்கள், என்னை அற்ப விலைக்கு விற்றீர்கள். சொந்த சகோதரனாயிருந்தும் இதை செய்தீர்கள். ஆனால் சகோதரனிலும் அதிகமாய் சிநேகிப்பவன் உண்டு என்று எழுதியிருக்கிறதே. அவிதமாய் நேசிக்கிற தேவன், அவிதமாய் அன்பு செய்கிற ஆண்டவர் அவனை உயர்த்தினார். ஓ, தாழ்ந்து போவதென்பது கோழைத்தனம் அல்ல, அதுதான் வீரம். விட்டு கொடுப்பது என்பது முட்டாள்தனம் அல்ல, அதுதான் ஞானம். சகித்து கொண்டிருப்பது என்பது இயலாமையின் அடையாளம் அல்ல, எல்லாம் இயலும் என்பதின் அடையாளமாயிருக்கிறது. Thank you Lord, change our perspective Lord. Hallelujah, change our perspectives Lord. Hallelujah. முன்னே ஓடி போய் ஒருவனை முந்துவதுதான் வெற்றி என்பது அல்ல, ஒருவன் முன்னேறுவதற்காக உங்களை விட்டு கொடுப்பதும் வெற்றிதான். ஒருவன் ஜெயிப்பதற்காக நீங்கள் தோற்பதும் வெற்றிதான். அது அதைவிட அழகானது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த மாதிரி பியூரானது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது ஆண்டவரே. இட் இஸ் ஃப்ரம் யூ டாடி, இட் இஸ் ஃப்ரம் யூ டாடி. இது பரத்தில் இருந்து இறங்கி வருகிற மெய் ஞானம், களங்கம் இல்லாத ஞானப்பால் உங்களிடத்துல தான் இருக்குது ஆண்டவரே. இந்த உலகத்தில் களங்கம் இருக்கிறது, ஆனால் நீர் களங்கம் இல்லாதது தர எங்களுக்கு நீர் வெற்றி என்றால் என்ன என்று சொல்லி தருகிறீர். நீர் எங்களுக்கு வாழ்வு என்றால் என்ன என்று சொல்லி தருகிறீர். Thank you so much Father, thank you so much Father. எங்களை திராணி உள்ளவர்களாக மாற்றுகிறீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Amen. Hallelujah. What a God, what a love. Amen. Hallelujah. Praise God, praise God, praise God. Amen. I receive it. Amen. He is worthy. Amen. Hallelujah. Hallelujah. Worthy. Worthy na varthiki perusa kudukuram vera onnume kada. He is worthy to everything. Rennalaik mudi Nagarkoil perna anga sila ilandargal arpudama muyarchi eduthirundanga naan kirubam perndom na paathen en bank account la இருந்த பேலன்ஸை விட அதிகமான தொகை 10 நிமிஷத்தில் அவங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா இந்த சுவிசேஷம், இவர்கள் எடுக்கும் முயற்சிகள் இஸ் வர்தி. ஹல்லேலூயா. தேவன் வானத்தை கொட்டி என கொடுப்பார், அதை திறந்து எம்எல்ஏ கொட்டுவார். ஏன்னா அவரு தெரியும் ஐ அம் வர்தி. எல்லாம் சும்மா கணக்கு போட்டு ஏதோ இல்ல, இல்லைங்க. ஹீ இஸ் வர்தி. உடச்சு ஊத்துனா ஏன் தெரியுமா? He is worthy. அப்படி நினைச்சதுனாலதான்
அங்க வந்து அங்க எந்த கணக்குமே கிடையாது. முதல் முழுமையா அவருக்குன்ட்டாங்க. பல காரியங்கள் இன்னைக்கு உங்களோட பேசியிருக்கிறார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கீஸ், இந்த ஒவ்வொன்றை வச்சே பேசலாம். அவ்வளோ காரியங்கள் இருக்கு. எப்படி அவமானங்களை எதிர்கொள்றது? சோர்ந்து போயிடாதுங்க வாழ்க்கையில. கெட்டவங்களே இவ்வளோ தைரியமா இருக்காங்களே, நல்ல சரி நீங்க ஏன் சோர்ந்து போறீங்க? ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க, தைரியமா இருங்க. பார்த்து சொல்லுங்க, பி கரேஜ். ஹல்லேலூயா, பி கரேஜ். உலகம் உங்களை கேவலப்படுத்த முடியாது, கிண்டல் பண்ண முடியாது. நீங்களே இதை செய்யாம யாரும் உங்களுக்கு அதை செய்ய முடியாது. எல்லாம் சொல்லுங்க, அவமானமா எண்ணாமல். மதர் தெரசா போய் ஒருத்தங்கிட்ட கேட்டாங்க, நான் ஏழை பிள்ளைகளை ஆதரிக்கிறேன், ஏதாவது கொடு அப்படின்ட்டு. ஒரு பணக்காரன்ட்ட காரி துப்பிட்டான் கையில. மதர் தெரசா என்ன பண்ணாங்க தெரியுமா? அப்படி தொடச்சிட்டு, எனக்கு கொடுத்ததை வாங்கிவிட்டேன், என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுன்னா சொத்தை எழுதி வச்சுட்டான் தாலு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பியூர் லவ், பவர்ஃபுல்லான லவ் அவன் பார்த்ததே கிடையாது, சரணடைஞ்சிட்டான். இந்த உலகம் ஷாக் ஆகும் உங்களுக்கு முன்னாடி. ஹல்லேலூயா. சும்மா இப்படி இடிச்சுக்கிட்டு இருப்பான், சார் போங்க முன்னாடினு சொல்லுங்க, ஷாக் ஆவான். நம்ம என்ன பண்ண தெரியுமா? எனக்கு இங்க வந்த நம்மளும் உலகமா தான் இருக்கிறோம். சேம், இந்த உலகத்துல இருந்து நம்ம எந்த விதத்திலும் வித்தியாசப்படல. அதனாலதான் இந்த உலகத்தை நம்மால ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்க. பரவாயில்ல, போங்க. விட்டு கொடுக்கறதுனால கெட்டு போறது இல்லைன்ட்டு பழமொழிய வெளியில உள்ளவனே பேசுறான். ஆனா கிறிஸ்துவுக்கு நிமித்தம் நான் விடுறேன்னா நான் 100 மடங்கு அடைவேன் இருக்கிறாரு. அல்லேலூயா. உங்க தலைமுறை அடையும், உங்க சந்ததி வாழும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற அரும்பெரும் காரியங்களை தேவன் உங்க வாழ்க்கையில இறக்கி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் காட். இப்பொழுது நாம் தேவனுக்கு என்று கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. எஸ், அவர் பாத்திரர். அவர் எதற்கு பாத்திரர் என்று எண்ணுகிறீர்களோ அதை அவருக்கு செலுத்துங்கள். அவர் எதற்கு தகுதி உள்ளவர் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களோ அதை நீங்கள் அவருக்கு தரலாம். உங்கள் நேரங்கள், உங்கள் பணங்கள், உங்கள் வாழ்வின் அற்புதமான காரியங்கள் எதுவானாலும், that reflect your price. Your price reflect your price. Hallelujah. Thank you Jesus. நிறைய நேரங்களை செலவு பண்றீங்க, அவர் பாத்திரர். நிறைய வார்த்தைகளை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார், நீங்கள் பாத்திரர். Hallelujah. பாத்திரப்பா சொல்லுங்க, you are worthy. நீங்கள் பாத்திரர். Hallelujah. நீங்கள் விலையேற பெற்றவர்கள். Amen. Praise God.